सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्रयम्बगे गौरी नारायणि नमोऽस्तु दे शिवं शिवकरं शान्तं शिवात्मानं शिवोत्तमं शिवमार्गप्रणेतारं प्रणतोऽस्मि सदा शिवम् कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्गजनाभाय नमः पङ्गजमालिने नमः पङ्गजनेत्राय नमस्ते पङ्कजाङ्घ्रये कंसस्योद्धामवृद्धेः कलुषितमनसः सोदरीपुत्रहन्तुर्हस्तादुत्पत्य बान्धिं दिवि विबुधनुताम् कोटिसूर्यप्रकाशां कारुण्यालोलनेत्रां मृदु हसितमुखी मध्यदेशस्थितां दुर्गां देवीं प्रपद्ये பிரேயசே ஸ்ரேயசே அன்பான தமிழ் டோக்கியோ டிவி பிரேட்சகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனதார்ந்த அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் போன சாப்டர்ல நாம வந்து கிருஷ்ணாவதாரம் பார்த்தோம் பூமி தேவி தன்னுடைய பாரம் தாங்க ஒண்ணாமல் மிகவும் வருத்தத்துடன் கூட அம்பிகையை அப்ரோச் பண்றா எல்லாருமா சேர்ந்து தேவர்கள் இந்திராதி தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் எல்லோருமே சேர்ந்து அம்பாள் கிட்ட வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறா பூமியினுடைய துக்கம் போக வேண்டும் என்று அப்பொழுது அம்பாள் சொல்கிறாள் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணுவார் விஷ்ணு அப்படின்னு சொல்லி அம்பாள் என்ன சொன்னாலோ வசுதேவர் தேவகிக்கு எட்டாவது மைந்தனாக சுவாமி பகவான் மகாவிஷ்ணு குழந்தையாக பிறக்கிறார் என்பதை பார்த்தோம் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழுத்து வளர்ந்த கதையெல்லாம் போன பார்த்தோம் அவதாரம் ஆயிட்டார் சுவாமி இங்கே அந்த அங்க யசோதா அம்மாவுக்கு பிறந்த அம்பிகையானவள் துர்கா பகவதியானவள் கம்சன் தன் இரு கால்களையும் பிடித்து தூக்கி அந்தரத்திலே தூக்கி விட்டு அவளை வதம் பண்ணுவதற்கு முயன்ற அவன் கையிலிருந்து தாவி குதித்து அந்த சர்வேஸ்வரி துர்கா பகவதி பதினெட்டு கரங்களுடையவளாக எல்லா கரங்களிலேயும் விதவிதமான ஆயுதங்களை தாங்கிக் கொண்டவளாக கம்சன் கையிலிருந்து தப்பித்து அவனுக்கு ஒரு சின்ன உபதேசத்தை பண்ணிவிட்டு போகிறாள் வாழப்பார் கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் அதையும் மீறி சஜனங்களை ரொம்பவும் உபதிரவம் பண்ணுகிறீர்கள் இது வேண்டாம் இதன் போக்கு சரியில்லை சஜனங்களை ஒருபொழுதும் உபதிரவம் பண்ணாதே உன்னை வேண்டியவன் மிக அருகாமையிலேயே பிறந்து ஆகிவிட்டது என்ற சமாச்சாரத்தை சொல்லி அம்பாள் மறைந்து போகிறாள் என்பதை பார்த்தோம் அங்கே கோகுலத்திலே எட்டாவது குழந்தையாக இங்கே தேவகைக்கும் வசுதேவருக்கும் பிறந்த அந்த உன்னி கிருஷ்ணன் அந்த காளிந்தி நதி வழியாக அந்த வசுதேவர் அந்த குழந்தையை எடுத்துட்டு போகிறார் அங்கே யசோதையினுடைய பக்கத்திலே அங்கு குழந்தையை படுக்க வச்சாச்சு அந்த குழந்தைதான் இங்கே வந்தால் அந்த அம்பிகை தான் இங்கே வந்தால் என்பதை பார்த்தோம் மெல்லீடாக ஒரு அழுகை அழுதான் அந்த கிருஷ்ணன் அதுவே துவாரகை அது அதுவே கோகுலத்திலே கடைசியாக கேட்ட அழுகை எல்லோரும் அதன் பிறகு சந்தோஷமாக இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் அதன் பிறகு தினம் 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 உற்சவம் தான் அந்த கோகுலத்திலே அப்படின்னு சொல்லி நாராயண பட்டதிரி வந்து தன்னுடைய நாராயணத்துல பாகவதத்துல எல்லாத்திலையுமே அப்படி தம் அற்புதம் பாலகம் அம்புஜே கஷணம் அப்படின்னு ஸ்ரீபத் பாகவதத்துல வியாசாச்சாரியால் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் அற்புதமான ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றான் அவனுடைய வாழ்க்கை சரிதம் பூராவுமே அற்புதம் எதுவுமே அவனுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பூர்ண புண்ணியாவதாரமாக அந்த குழந்தை பிறந்தான் என்பதை போன அத்தியாயத்திலே பார்த்தோம் இப்பொழுது அம்பாள் சற்றே கவலைப்படுகிறாள் அந்த குழந்தையை நினைத்துக்கொண்டு என்ன இருந்தாலும் தன்னுடைய சகோதரன் இல்லையா அந்த சகோதர பாஷத்திலே அம்பாள் நினைத்துக் கொள்கிறாளாம் விஷ்ணு வந்தாச்சி பிறந்தாச்சி எல்லோரும் குதூகலிக்கிறார்கள் எல்லோருக்கும் உற்சவமாக இருக்கிறது ஆனா அம்பாள் மனசுக்குள்ள சற்றே வருத்தம் இப்படி பார்க்கடலிலே அழகான எல்லோரும் சுறி பாடிக்கொண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அத்தனை பேரும் அந்த கிருஷ்ண மகாவிஷ்ணுவை தர்சனம் பண்ணிக்கொண்டு அப்படி இரண்டு பாதங்களையும் அந்த மகாலட்சுமி தாயானவள் இடமாக பிடித்து விட்டுக்கொண்டு அப்படி சுகமாக அந்த ஆதிசேஷன் மேலே நிதிரை பண்ணிக்கொண்டு சௌக்கியமாக இருக்க வேண்டிய என்னுடைய சகோதரன் இப்படி பூமி பாரத்தை போக்குகிறேன் துஷ்டர்கள் எல்லாம் நிக்கிரகம் பண்ணணும் என்பதற்காக என் பொருட்டு நான் சொன்னதை வைத்து என்னுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு இவர் இப்படி சின்ன குழந்தையாக வந்திருக்காரே என் தம்பி அங்கே என்ன கஷ்டப்படுகிறாரோ அப்படின்னு அம்பாளுக்கு கொஞ்சம் சற்றே வருத்தம் கிருஷ்ணலீலான்னு சொல்லி எதையெல்லாம் நம்ம தலைமையில தூக்கி வைத்துண்டு கிருஷ்ணலீலான்னு சொன்னா சந்தோஷப்படாதவளே கிடையாது ராமாயணம் அழாமல் கேட்க முடியாது கிருஷ்ணாவதாரம் முழுக்கவுமே சிரிக்க சிரிக்க எல்லோரையும் ஆனந்த பரவசத்திலேயே அழ்த்தி விடக்கூடிய ஒரு அவதாரம் அப்படி இருக்கையிலே அம்பாளுக்கு மட்டுமே அப்படி ஒரு வேதனைன்னு கேட்டா இவர் படுகிற பாட எல்லாம் பார்த்து அம்பாளுக்கு கஷ்டம் பாவம் பூமியில வந்து இப்படி கல்லிலே முள்ளிலேயே மேட்டிலேயும் எல்லாம் நடந்து கொண்டு இப்படி இத்தனை அசுரர்களுடைய சத்ருதையெல்லாம் எல்லோரையும் மதம் பண்ணிக்கொண்டு எத்தனை கஷ்டப்படுறான் என்னுடைய சகோதரன் அவனுக்கு எல்லாம் சாந்தமாக சௌக்கியமாக அமைய வேண்டுமே அவதார நோக்கம் நன்றாக பரிபூர்ணமாக நிறைவேற வேண்டுமே என்கின்ற கவலையுடன் கூட அம்பாள் சர்வகாலமும் அவருக்கு உறுதுணையாக கூடவே இருந்து அவருக்கு வர இருக்கக்கூடிய அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டே வருகிறாள் இப்படி பிரத்யத்திலே அம்பாள் அன்னைக்கு மறந்து போய் மறைந்து போய்விட்டாலும் கூட கூடவே கிருஷ்ணன் கூடவே இருந்து தன்னுடைய சகோதரி என்கின்ற பாசத்தை காண்பித்துக் கொண்டு அவரை நன்கு பராமரித்துக் கொண்டு எல்லா விபத்துக்களிலிருந்தும் அந்த குழந்தையை காப்பாற்றி கொண்டே வருகிறாள் என்பதுதான் அடுத்த தசகமான இருபத்தி ரெண்டாவது தசகமான கிருஷ்ண கதா என்பதை பாலேலி நாராயணன் நம்பூதிரி என்கின்ற அந்த உத்தமமான அந்த புண்ணியாத்மா அந்த ஸ்ரீவித்யா உபாசகர் தேவி பாகவரத்தினுடைய பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் கொண்ட தேவி பாகவதத்தினுடைய சங்கிரகமான தேவி நாராயணியம் என்ற இந்த புத்தகத்திலே இருபத்தி இரண்டாவது தசகமாக கிருஷ்ணகதா என்ற ரூபத்திலே விவரித்திருக்கிறார் மேற்கொண்டு பார்ப்போம் கோமல மூத்தி பிரபோ கோபகுலே கிருஷ்ணாபிதோ கிருஷ்ணா ருதன் சதா தேவி நி நாயபால்யம் ஸ்ரீயப்பதிர் சொன்ன மகாலட்சுமிக்கு அதிபதியாக பதியாக இருக்கக்கூடிய கணவனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் இப்படி கோகுலத்துல வந்து அவஸ்தப்படுறானேன்னு அம்பாள் கவலைப்படுறா எப்படி அவஸ்தைப்படுறாரா கோமல மூத்திர கந்தின் அஸ்த பிரபோ கோபகுலே விஷண்ணகா இந்த மாட்டு இடையர்களுடைய யாதவர்கள் கூட்டத்திலே பிற வளர்ந்து ஆயிரம் ஆயிரமாயிரமாயிரம் பசுக்களும் கண்ணுக்குட்டிகளும் அந்த யாதவர்களுக்கு அதை எல்லாத்தையும் அந்தந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பராமரித்து கொண்டு வருகிறார்கள் என்னதான் சுத்தமாக பார்த்தாலும் கூட இத்தனை மாடுகள் கன்றுகள் இருக்கக்கூடிய இடத்துல கோமூத்திரம் கோமயம் என்று சொல்லக்கூடிய அந்த பசும் ஷாணி அது பாதி சாப்பிட்டுட்டு போட்ட ஆஹ் அதனுடைய வைக்கோல் துண்டுகள் இப்படி எல்லாமும் தான் இருக்கும் அந்த கொஞ்சம் ஒரு அந்த மலமூத்திரங்கள் சொன்னாக்கா பசுவினுடைய சாணிக்கும் அதனுடைய கோமயத்துக்கும் கோமூத்திரத்துக்கும் அவ்வளவாக ஸ்மெல் இருக்காது மெடிசினல் வேல்யூ நிறைய இருக்கும் பஞ்சகவ்யங்கள் எல்லாம் பண்ணுவதற்கு மிகவும் ஏற்றது எல்லாம் நம்ம உயர்வாக சொன்னாலும் எத்தனைதான் சுத்தமாக வைத்திருந்தாலும் அங்கே கொஞ்சம் ஒரு அந்த கந்தம் அந்த ஒரு வாசனை அதனுடைய ஸ்மெல் இருக்கத்தானே செய்யும் என் தம்பி இப்படி அவஸ்தைப்படுகிறானே இப்படி ஒரு இடத்துல வந்து அவன் வந்து வளர்ந்து கொண்டு வரானே அப்படின்னு சொல்லி பால்ய காலம் முழுக்க இப்படிதானே அவன் இங்கேதானே வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு அம்பாள் அவருக்காக கவலைப்படுகிறாளாம் அப்படி லக்ஷ்மிபதியாக வைகுண்ட வாசனாக இருக்க வேண்டியவன் இப்படி ஜனங்களுக்கு எல்லோருக்கும் பக்தர்களுக்கு எல்லோருக்கும் நன்மையை செய்யும் பொருட்டு பூமியினுடைய துயரத்தை போக்கும் பொருட்டு துஷ்டர்களை எல்லாம் மதம் பண்ணும் பொருட்டு இப்படி இவ்வளவு பெரிய தியாகத்தை பண்ணி கொண்டு இத்தனையும் பொறுத்து கொண்டு இருக்கின்றானே அப்படின்னு சொல்லி அவ அந்த அம்பாள் வந்து மனசுக்குள்ள தீர்மானம் பண்றாளாம் இவனுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நாம கூட இருக்கணும் பாவம் குழந்தை அழைச்சு போச்சு அவர் நன்னா கொழுக்கு முழுக்குன்னு பாலும் எண்ணையும் தயிரும் சாப்பிட்டு கொண்டு நல்ல கட்டுமஸ்தான முஸ்தான உடம்போடு கூட நன்னா சந்தோஷமா அவர் அங்க வாழ்ந்துட்டு இருக்கார் ஆனா சகோதரி பாஷம் பாவம் இவன் கஷ்டப்படுறான் குழந்தை வாடிப்படுத்து வெயில்ல எல்லாம் நனைஞ்சு குழந்த வாடிப்படுத்து அப்படின்னு சொல்லி அம்பாள் ஆதங்கப்படுகிறாள் அப்படின்னு சொல்லி சொல்லி இந்த தசகம் ஆரம்பமாகிறது ஐயங்க வீணம் மதிதம் பயபேர் விளஜ சததம் யயாச்சே स चाम्बया गोरसचौर्यचुञ्झूरुलोखले पाशवरेण बद्धः हैयङ्गवीनम् मथितम् पयश्च गोपीर्विलज्ज सततं ययाचे स चाम्बया गोरसचौर्यचुञुरुलोघले पाशवरेण बद्धः கொஞ்சம் கொஞ்சமாக இத்தனை கஷ்டத்துக்கு நடுவில் சந்தோஷமாக வளர்ந்து கொண்டிருக்கிறான் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு கொஞ்சம் கொஞ்சம் இப்படி நகர ஆரம்பிச்சாச்சு குழந்தை ஓடியாடி விளையாடக்கூடிய வயசு வந்துடுத்து பயங்கர பய எப்பவுமே கிருஷ்ணன்னு சொன்னாலே லீலைகள் ரொம்ப பிரசித்தம் எத்தனை பெரிய மகான்கள் அதாவது எல்லாவற்றையும் துறந்த மகர்ஷி சிரேஷ்டர்கள் மோட்சத்தை மட்டுமே கேட்கக்கூடிய அவர முமுட்சுக்கள் கூட கிருஷ்ணலீலைன்னு வந்தால் உருகாத மனமே கிடையாது அப்படி ரசிச்சு ரசிச்சு அவர்கள் சகுண உபாசனையில்தான் தாண்டி எவ்வளோ தூரம் போனவர்களாக இருந்தாலும் கூட கிருஷ்ணலீலைன்னு வந்தால் எல்லோருக்குமே ஒரு தனி அலாதி பிரியம் அந்த கிருஷ்ணன் கிடத்துல ஒவ்வொரு லீலையும் ப சொல்லி சொல்லி அவரவர்கள் மொழியில எத்தனை மொழியில கிருஷ்ணலீலையை பத்தி எல்லா எத்தனை

அப்ப கோபஸ்திரீகள் சுத்தி வர எல்லார் வீடுமே மாடு வச்சுருக்கவா தானே எல்லோரு வீட்டிலயும் ஆயிரக்கணக்கான மாடுகள் இந்த கிருஷ்ணனுக்கு குறிப்பிட்ட ஒரு மாடினுடைய பால் வெண்ணெய் தயிர் ரொம்ப பிடிக்குமாம் அதுக்கு ஏதோ பேரெல்லாம் கூட வச்சிருப்பானாம் அந்த கிருஷ்ணன் அந்த மாட்டினுடைய பாலை குழந்தைக்கு கொடுக்கணும் அந்த மாட்டுலேருந்து வந்த பசு பாலிலேருந்து வந்த தயிரையும் வெண்ணையும் நெய்யையும் என் குழந்தைக்கு கொடுக்கணும்னு அந்த மாட்டு பாலை யாருக்குமே கொடுக்காமல் தன் மகனுக்குன்னு தனியா எடுத்து வைப்பாளாம் அந்த அம்மா யசோதா இப்படி எல்லாம் கண்ணுங்கருத்துமா பார்த்துட்டாலும் கூட அம்மா கொடுக்கற வெண்ணையும் பாலும் நெய் யும் போறலைன்னு சொல்லி கிருஷ்ணன் என்ன பண்ணுவானா அக்கம்பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்பானாம் எங்க அம்மா இத்தனும் தான் கொடுத்தா இங்க இன்னும் கொஞ்சம் நிறைய தாங்கோலே ஆண்டி அப்படின்னு சொல்லி கேட்பாராம் அவன் என்ன பண்ணுவாளாம் இவர் வெக்கப்பட்டு கேட்பாராம் என்ன அவ ஏதாவது நினைச்சுக்க கூடாது அப்படின்னு அம்பாள் நினச்சிக்கிறான் ஆக்சுவலி அவர் வந்து இதெல்லாம் சந்தோஷத்துக்காக பண்ணினது அத்தனை கோபர்களும் எல்லோருமே தான் கீழே இறங்கி வந்திருக்கிறார்கள் மாடாகவும் கன்றாகவும் கோபர்களாகவும் கோபஸ்திரீகளாகவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் பாகவதம் ஏற்கனவே அது சொல்லி டிக்ளேர் பண்ணின விஷயம் அது அவர்கள் எல்லோரும் கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வரமாட்டானா நம்ம வீட்டுக்கு வர கதவை லேஷாக சாத்தின மாதிரி வச்சு தாப்பால் கூட போடாம போய் வச்சிருப்பாளாம் கிருஷ்ணன் வரணம் என்பதற்காகவே அப்படி ஒரு லீலை அப்படி அவனை விழுந்து விழுந்து உபசாரம் பண்ணக்கூடியவர்கள் தான் ஆனாலும் சில சமயத்தில் அவங்க சொல்லுவாங்களாம் இவனை பாடி பார்க்கணும் இவனுடைய நாட்டியத்தை பார்க்கணும் என்பதற்காக வெண்ண தரேன் ஆனா நீ ஒரு பாட்டு பாடு அப்பதான் நான் வெண்ண தருவேன் அப்படின்னு ஒரு கோபி சொல்லுவான் சரி என்ன கிருஷ்ணன் என்ன பண்ணுவான் நாம் ச பா சி தனக்கு தெரிந்த பாடல்களை அந்த பிஞ்சு மழலை மொழி மொழியிலே தாளம் போட்டு கொண்டு அவன் பாடுவானாம் அந்த கோபஸ்ரீ கோபஸ்ரீர்காலை இன்னும் அவன் இன்னொரு பாட்டு பாட வேண்டும் என்பதற்காக இன்னும் கொஞ்சமாக வெண்ணைய கொடுப்பாளாம் ஒரு பானை நிறைய வச்சுருப்பாளாம் கொஞ்சமாக கொடுப்பாளாம் எனக்கு இன்னும் கொடுங்கோ அப்படின்னு கிருஷ்ணன் கேட்டார்னானாக்கா என்ன பண்ணுவாள் அப்ப இன்னொரு பாட்டு பாடு அப்படின்னு சொல்வாளாம் அப்படி இன்னொரு பாட்டு பாடுவாராம் இன்னொருத்தி சொல்வாளாம் கிருஷ்ணா கிருஷ்ணா நீ அவன் வீட்டுல அவ அந்த என்னுடைய தோழி வீட்டுல நீ பாட்டு பாடிட்டே எங்காத்துல வந்து ஒரு டான்ஸ் ஆடு கிருஷ்ணா நானும் வெண்ண தரேன் கிருஷ்ணான்னு

என்ன டான்ஸ் டா கண்ணா இது நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்தது இல்லையே பரதநாட்டியம் பார்த்திருக்கேன் குச்சிப்புடி பாத்திருக்கேன் என்னென்னமோ நாடகங்கள்லாம் கதகளி பாத்திருக்கேன் இப்படி ஒரு டான்ஸ் நான் பார்த்தது இல்லையே கிருஷ்ணா அப்படின்னு வேணும்னே கிருஷ்ணனுடைய வாயை கொண்டு கிருஷ்ணர் சொல்லுவாராம் இதுதான் நவநீத நாட்டியம் இருக்கு பேருதான் நவநீத நாட்டியம் வெண்ணெய் டான்ஸ் அப்படின்னு ஒரு உடான்சு இவன் விடுவான் இவனாகவே கற்பனை பண்ணி கொண்ட ஒரு வெண்ணெய் டான்ஸ் இப்படி வெட்கத்தை விட்டு அம்பாள் இங்க தவிக்கிறா கடந்து இப்படி வெட்கத்தை விட்டு வைகுண்டாதிபதியாக சுயப்பதியான மகாலட்சுமிக்கு த பதியாக இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரன் இப்படி ஒரு கவலம் வெண்ணைக்காகவும் பாலுக்காகவும் இப்படி இவர்கிட்ட எல்லாம் போய் கையை நீட்டி கேட்டு வாங்கும்படியான ஒரு சூழ்நிலை நம்ம அவனை விட்டுட்டோமே அவனை இப்படி அவதாரம் பண்ண வச்சுட்டோமே நம்மளுக்கு லேசான ஒரு வருத்தம் ஆனா மேலே இருந்து கொண்டு இத்தனையையும் அவளும் தான் பார்த்து பார்த்து ரசித்து கொண்டிருந்தாள் அப்படி இருக்கையில் ஒரு நாளைக்கு ஒருத்தராக போய் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சா சோ சோதா மாட்ட உன்புள்ள வெண்ணையை திருடினான் இவர்களே அவனை திருட விட்டு விட்டு அவன் வந்து நம்ம வீட்டு வெண்ணையை திருடி சாப்பிட மாட்டானா நம்ம வீட்டு பானையை உடைக்க மாட்டானா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த அவர்களே இப்படி அவர்கள் மனசுக்குள்ளே புகுத்திரவளும் அம்பாள் தான் அந்த கோபஸ்திரீகள் எல்லோருமாக வந்து அம்மா விடத்திலே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாலாம் அப்ப அம்மா சொல்லுவலாம் அவ்வளவு பொல்லாதவன் இல்ல ஏதோ கொஞ்சம் குறும்பு பண்ணுவான் ஆனாலும் பொல்லாதவன் இல்ல அவனெல்லாம் யார் வீட்டிலையும் போய் எல்லாம் சாப்பிட மாட்டான் நீங்க கொடுத்தா கூட வாங்கிப்பானே தவிர அவனெல்லாம் கேட்டு யாஜகம் எல்லாம் பண்ண மாட்டான் என் குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் எல்லோருமே கையும் களவு

பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாலாம் தான் அந்த பொண்ணு அந்த அம்மா கிளம்பி போயிட்டா துணியை துவப்பதற்காக இவள் வாசல்ல உட்கார்ந்துருக்கா அவள் அந்த பக்கம் போனா குளத்தை நோக்கி கிருஷ்ணன் வந்துட்டான் பின்னாடியே என்னடி பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது எல்லாரும் அவனுக்கு தானே எல்லோரையும் மயக்கக்கூடியவன் இல்லையா வாய் வார்த்தையினாலே அவன் கண்ணை பார்த்தாலே சகல ஈரேழு பதினாலு லோகமும் மயங்கி போகக்கூடிய அந்த மனோபிராமனான கிருஷ்ணன் வாய்திலிருந்து ஒரே ஒரு வார்த்தை என்னடி பண்ணிட்டு இருக்கேன்னா சும்மா தான் இருக்கேன் அப்படின்னாலாம் சரி நீ சும்மாவே இரு அங்க அப்படின்னு சும்மா இரு சொல்லற அப்படின்னு உபதேசம் மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு அவளை வாசல்லயே உக்காச்சி வச்சுட்டு பேசாம இரு சரி நாளா அந்த பொண்ணு அவன் உள்ள வந்தானா மேல உரி அப்படி கட்டி விட்டுருக்கா எட்டாத உயரத்துல கட்டி விட்டுருக்கா எட்டாத மோட்சத்தையே எல்லோருக்கும் குடுக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு இது ஒரு பிரச்சனையா என்ன ரெண்டு மூணு பசங்களை கூட்டிட்டு வந்தார் ஒத்தர் மேல ஒத்துர் மேல அப்படி இது வந்து யானை சவாரி பண்ற மாதிரி ஒரே குனிஞ்சு உக்காண்டா அது மேல ஒரு பையன் அதுக்கு மேல ஒரு பையன் எல்லாத்துக்கும் மேல கடைசியில கிருஷ்ணன் அப்படி அந்த உரிய அப்படி பிடிச்சிருந்தானா அவளை என்ன பண்ணினா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கோபிகை குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மணியை கட்டி தொங்க விட்டுட்டா அதுல அதை லேசாக ஒரு காஷ் காத்து வந்து அசக்கி விட்டால் கூட அந்த மணி கனகன கனகடான்னு அடிக்குமா அப்படி ஒரு சூத்திரம் பண்ணி வச்சுட்டு போயிருக்கா கிருஷ்ணனை பிடிப்பதற்காக அந்த மணியை பார்த்துட்டார் கிருஷ்ணர் என்ன பண்ணார் பார்த்தாராம் ஒரு அடிப்பியா நீ அப்படின்னு கேட்டாராம் அடியேன் அப்படின்னு தான் மணி வந்து என்ன அர்த்தம்னா ரெண்டு விதமான அர்த்தம் அடியேன்னா அடிக்க மாட்டேன் கிருஷ்ணா நீ சாப்பிடும் போது சாப்பிட்டுக்கோ அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துதான் இன்னொன்னு அடியேன் நான் உனக்கு அடிமை உன் சொல்லை கேட்டு நடக்கக்கூடியவன் நீ சாப்பிடு உனக்கு வயிறு முற்ற அளவுக்கு சாப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துதான் கிருஷ்ணனும் சந்தோஷமா அந்த பானையக்குள்ள உரிக்குள்ள கையை விட்டு அப்படியே நிறைய இருக்கிற நாலு பசங்க வரிசை வரிசையா நிற்கிறான் எல்லாருக்கும் அங்கே இருந்து போட்டு கொடுக்கறானாம் ஒரு பூனைக்குட்டி பக்கத்துல வந்து நின்றுதான் அதுக்கும் கொஞ்சம் மண்ணைய போட்டானாம் இந்த பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன கோபர் பையன் அதுக்கு அட்டாது கிருஷ்ணனுடைய கையே இட்டையாம் அங்கேருந்து மேலே இருந்து கொஞ்சம் மண்ணையை போட்டானாம் அந்த குழந்தையும் இப்படி வாங்கி சாப்பிட்டானாம் எல்லாருக்கும் அன்னைக்கு நவநீத பிரசாதமாக கிடைச்சது சந்தோஷம் சந்தோஷமா எல்லாரும் சாப்பிட்டாச்சு இப்படி தொடச்சுண்டானாம் இதெல்லாம் வெண்ண அப்படியே வீசிண்டானாம் அடுத்த கை இன்னும் கொஞ்சோண்டு அதுல பாக்கி இருக்கு அந்த பானைக்குள்ள அதே அதுக்கு விட்டு வைக்கணும் நாளைக்கு வேற வெண்ண கடைஞ்சு கட்டும் அதே சாப்பிட்டுடுவோம் சொல்லி அந்த கை பானைக்குள்ள கைய விட்ட போது தான் இப்படி வாயில போட போறார் அந்த வெண்ணையை மணி கணகன கண கணான்னு கண்டாநாதம் முழக்கித்தான் அடிச்சுதான் கிருஷ்ணன் கேட்டாராம் ஏன் நான் அடிக்க கூடாதுன்னு சொன்ன போது அடியேன்னு சொன்னியே இப்ப ஏன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டா மறுபடியும் அடியேன்னு தான் ஏண்டா என்ன விளையாடுறியா அடிக்க மாட்டேன்னு வாக்கு குடுத்துட்டு இப்ப திருப்பி வேண்டா மணி இப்படி கண்டாமணி நேரம் கொடுக்குறேன்னா சுவாமிக்கு நிவேதனம் பண்ணும் போது மணி அடிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டுதாம் அது சிரிச்சானாம் சுவாமி அத அனுகிரகம் பண்ணானா அந்த மணி அடிக்கிற சத்தம் கேட்கறதுக்கும் அந்த அம்மா வரத்துக்கும் சரியாக இருந்தது கையுங்களா உன் புல என்னைக்கு பிடிச்சிட்டேன் அப்படின்னு கிருஷ்ணனை தர மத்த பஷங்கள் பசங்கள்லாம் ஓடியே போயிடுத்து வெண்ணை சாப்பிட்ட ஆகட்டும் குட்டி காக்கா குருவி கூட்டங்கள் ஆகட்டும் எல்லாம் பறந்து போயிடுத்து கிருஷ்ணர் மட்டும் தனியே அகப்பட்டு கொண்டார் ஒரு வேணும்னே தான் அகப்பட்டது பக்தர்களுடைய பக்திக்கு அகப்படக்கூடியவன் சுத்தமான மனசு இருக்கிறவளைக்காக எத்தனை கீழே வேண்டுமானாலும் அவதாரம் என்ற பேரிலே மேலிருந்து கீழே இறங்கி நம்ம லெவலுக்கு இறங்கி வரக்கூடிய அந்த கிருஷ்ணன் சாக்ஷாத் சர்வேஸ்வரன் அவளுக்கு கட்டுப்பட்ட மாதிரி மாமி அடிக்காது எங்க மாமி மாமியும் அடிக்காது எங்க மாமின்னு இல்ல இல்ல நான் அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துடுறேன் அவளே தீர்மானம் பண்ணிக்கட்டும் என்ன தண்டனை கொடுக்கணும் அவளே தேர்மானம் பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லி தரதரன்னு எழுத்துட்டு போறாளாம் இந்த பொண்ணு எல்லோரும் தான் போனாளாம் போற வழியில அந்த பொண்ணுகிட்ட கேட்கறாளாம் ஏண்டி நீ வந்து உங்க அம்மா வரான்னு சொல்லி இருக்க கூடாதா நான் அப்பவே தப்பிச்சு போயிருப்பேனே ஏன்டி என்ன இப்படி மாட்டி விட்டே அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட கேட்டாலாம் அந்த பொண்ணு சொல்லித்தான் கிருஷ்ணன் கிட்ட நீதான் வாயை துறக்க கூடாது இப்படி பண்ணி நீயே வாயை திறக்க கூடாது சொன்னியே எப்படி நான் பேசுவேன் உண்மைதானே இது ஒரு விளையாட்டு அந்த அம்மா வந்து பொண்ணு கிட்ட ஏண்டி இப்படி பா இத்தனை வெண்ணையும் அவன் சாப்பிட்டிருக்கான் ஒரு சொட்டு கூட இல்ல பானையில இல்ல அந்த அளவுக்கு அவன் திருடி சாப்பிட்டிருக்கான் நீ என்னடி பண்ணிட்டு இருந்தே எவ்வளவு நேரம் ஏண்டி இந்த அளவுக்கு நீ சமாச்சாரத்தை வளரவிட்டு அவனை கண்டிச்சிருக்க வேண்டாமா சொல்லி சொன்ன அம்மா கிருஷ்ணம் வருவான் வெண்ணை சாப்பிடுவான் பாத்துக்கோடி சொல்லிட்டு தானேம்மா நீ போனேன்னு ஆமா இதுதான் நீ பாத்துட்ட லட்சணமான்னு கேட்டாலாம் ஆமாம்மா நான் தாய் சொல் தட்டாத புள்ளைம்மா பாத்துக்கொடின்னே பார்த்துட்டே இருந்தேன் அவன் அண்ணா அழகா சமத்தா சாப்பிடுறத பார்த்துட்டே இருந்தான்னு இப்படி நடந்து போற வழியில இப்படி ஒரு வழியில யசோதா மாட்டை கொண்டு போய் காமிச்சாச்சு அவ வந்து புள்ள இதுல எல்லாம் பாரு உன் புள்ள பண்ணியிருக்கிறத பாரு என் புள்ள இல்லை சொன்னேனே இப்ப பாரு வாயிலெல்லாம் வெண்ணையை திரி ஈசின்னு இருக்கான் அவன் தான் வீட்டு வெண்ணையும் திருடுறான்னு பெரிய கம்ப்ளைண்டா ஒருத்தி வந்தான்னு மொத்தவா எல்லா கோபஸ்ரீகளும் வர அத்தனை பேரும் யசோதா மாட்டை வந்து நேற்றுக்கு எங்காத்து பானையை உடைச்சிட்டான் நேற்றுக்கு அவாத்துல இருக்கக்கூடிய தயிரெல்லாம் கொட்டிட்டான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தர் அவளுடைய கம்ப்ளைண்ட் எல்லாம் அம்மாட்டை சொல்றான் யசோதா மாச என்ன எல்லாரும் விளையாடுற எங்க உள்ள படுத்து தூங்கின்னு இருக்கான் சமத்தா எம்புள்ள திருடினான்னு சொல்றாளே பொய் சொல்றாளே எல்லாரும் நாளாம் யோதா அம்மா இல்லம்மா பாரு இதாவும் புள்ளை பாரு பாரு நீயே பாரு நான் தரதரன்னு இழுத்துன்னு தான் வந்துட்டேன் கையும் கழவுமோ அவனை இன்னைக்கு பிடிச்சுன்னு வந்திருக்கேன் வந்து பாருன்னு சொல்லி கேட்டா யசோதா அம்மா அப்படி கையில வாயை பொத்து சிரி 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 சிரின்னு சிரிக்கிறாளாம் அவளுக்கு கூடி தாங்க முடியல இந்த ஹாஸ்யம் அப்படி சிரிக்கிறா இவாளுக்கெல்லாம் சேட் சே லேஷா கோபம் வருதான் நாம இவ்வளவு பெரிய கம்ப்ளைண்டோட வந்திருக்கோம் இவ பாரி இப்படி சிரிக்கிறாளே என்னடி உனக்கு ஏதாவது ஆயிடுத்தா ஏண்டி இப்படி சிரிக்கிற ஏசோதே அப்படின்னு கேட்டாலாம் நீயே பாரு அப்படின்னாலாம் உள்ள கூட்டின்னு போய் காமிச்சாலாம் அங்க குழந்தை அழகா போத்தின்னு சமத்தா தூங்கிட்டு இருக்கு வாயில வெண்ணையும் இல்லை ஒண்ணுமில்லே காலையில அம்மா என்ன வெண்ணத்து கொடுத்தாலோ அதை சாப்பிட்டு இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படிங்கிற மாதிரி சமத்தா தூங்கின்னு இருக்கு குழந்தை அப்ப நம்ம வீட்டுல வந்து திருநது யாரு நீயே பாரு அப்படின்னாலாம் அம்மா அந்த அம்மா திரும்பி பாக்குறாளாம் அந்த அம்மாவோட புருஷன் வாயினரையும் இங்க எல்லாம் வெண்ண இழுசிண்டு இவ தர கை கைப்பிடிச்சின்னு இருக்கிறது அந்த அம்மாவுடைய புருஷனே உங்க அத்து மாமாவே வெண்ணை திருடிட்டு எம்புள்ளே குறை சொல்றியா நீ இப்படி சமாளிப்பாளாம் யசோதா அம்மா ஒவ்வொரு முறையும் இப்படிவன் பண்ற மாயா லீலகளை எல்லாம் பார்த்து கோபிகைகளும் யசோதா அம்மாவும் கோபர்களும் மாடுகளும் கண்டுகளும் கண்டுக்குட்டிகளும் எல்லாமுமே அப்படி ஒரு லீலா வினோதங்கள் இந்த வெண்ணெய் பால் தயிர் இத வச்சு கொண்டு இப்படி ஒரு லீலைகள் அநேகம் அநேகம் லீலைகள் இத்தனையும் நடந்திருக்கு ஒரு நாள் யசோதா அம்மாக்கு சந்தேகம் வருது நிஜமாவே இவன் பொய் பண்ற சொல்றானா பித்தலாட்டம் பண்றானா எம்புள்ள திருடுறானா வெண்ணெய் வெண்ணே சாப்பிடுறானா இன்னைக்கு அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டே அவ அடுப்புல பாலை வச்சிருக்கா மறுநாளைக்கு கிருஷ்ணனுக்கு தயிர் உறவு அந்த குறிப்பிட்ட மாடினுடைய பாலி அது வேற எங்கேயும் கிடைக்காது அவள் அதுக்கு அதுக்குன்னே அந்த மாடை வளர்த்துறான் கிருஷ்ணனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இவள் கறந்து கொடுக்கலைன்னா இவனே தானே போய் அதனுடைய மடியில இருந்து தானே குடிச்சுப்பான் அப்படி ஒரு பையன் அப்போ அவக்கு வச்சிருக்க அடுப்புல பாலை நாளைக்கு தயிர் கடைஞ்சாகணுமே ஒரு பெரிய வெங்கலப்பானை நிறைய தயிர் சேர்ந்து எடுத்து வெண்ணெய் எடுக்கணுமேன்னு பாவம் அந்த இதை கட்டி பானை எல்லாம் கட்டி மத்த அதுக்குள்ள போட்டு கயறத்தெல்லாம் வச்சு நன்னா இழுத்து இழுத்து கடைஞ்சிட்டு இருக்கா எவ்வளோ பெரிய எக்ஸசைஸ் தெரியுமா அது நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டோம் இப்போ இப்படி நன்னா கடைஞ்சிட்டு இருக்கா வேர்க்க 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 கடையரா இருந்து குழந்தை இறங்கி வரான் மடியில வந்து படுத்துக்கிறான் அம்மா பசிக்கிறதுமா அப்படின்னா சித்தருடா கண்ணா அடுப்புல பால் வச்சிருக்கேன் உனக்கு முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு நான் கலந்து தரேன் இல்லம்மா எனக்கு தாய்ப்பால் தான் வேணும்மா அப்படின்னு கேட்கறான் நாம் சரி இன்னைக்குமா குழந்தைக்கு அபூர்வமாக இப்படி கேட்கறது பாவம் குழந்தையை கேட்டு மாட்டேன்னு சொல்ல மாட்டான் அந்த அம்மா கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடிய தாய் அவள் அப்படி மடியில படுத்துட்டு அம்மாவுடைய தாய்ப்பாலை ரசிச்சு குடிக்க ஆரம்பிக்கிறான் குழந்தை அங்கே பால் பொங்கி வழியறது வழிய விட்டவனும் இங்க படுத்துட்டு இருக்கிறான் இப்ப தானே வச்சுட்டு வந்தோம் அதுக்குள்ள அவ்வளவு பெரிய பானை நிறைய வச்சிருக்கிற பால் பொங்க ஆரம்பிச்சு கொடுத்தா அப்படின்னு யசோதாமாவுக்கு சந்தேகம் நிச்சயமா சந்தேகமே இல்லை பால் பொங்கி வழியறது அது அடுப்புல விழக்கூடிய வாசனை கேட்கறது சொயின்னு சப்தம் வேற கேட்கறது பயந்து போயிட்ட நாளைக்கு கிருஷ்ணனுக்கு குடுக்கறதுக்கு இருக்காரு அப்படின்னு நினைச்சுன்னு என்ன பண்ணா அந்த குழந்தையை அப்படியே கீழே இறக்கி விட்டுட்டு சாரி குழந்தையை கீழ இறக்கி விட்டுட்டு அந்த பாலை இறக்கி கீழே வைப்பதற்காக அடுப்பில இருந்து கீழே இறக்கி வைப்பதற்காக அவன் பாவம் அழகு சமையல் கட்ட நோக்கி போகிறா இவனுக்கு கோபம் நான் இப்படி பரமாத்மஸ்வரூபம் பச்சிலம் பாலகனாக உங்ககிட்ட பால் குடிச்சிட்டு இருக்கேன் இந்த பாக்கியம் வேற யாருக்கு கிடைச்சது ஊத்துக்காட கவி எப்பட அழகா பாடியிருக்கார் என்ன தெய்வம் தவம் செய்தனே யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை ஈரேழு புவனத்தையும் படைத்து காத்தும் அழித்தும் திரிகக்கூடிய அந்த பரம்பொருள் பரமாத்மா குழந்தை விடுவிலே உங்ககிட்ட வந்து இப்படி உன் மடியில படுத்துண்டு தாலாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்துறையே எத்தனை கோடி ஜென்மங்களில் நீ தவம் பண்ணினியோன்னு பாடாத்த மகான்களே கிடையாது அப்படி நான் படுத்துன்னு இருக்கேன் அவளுக்கு என்ன அந்த பால் மேல அப்படி ஒரு ஆசை அப்படின்னு கிருஷ்ணனுக்கு சட்சே கோபம் கோபம் அந்த மாதிரி ஒரு நடிப்பு இது ஒரு லீலை என்ன பண்ணாராம் அந்த இருக்கு இருக்குள்ளே மத்து இருக்கு பாதி நுறையும் பதையுமாக பாதி வர ஆரம்பிச்சிருக்கு வெண்ணெய் ஒரு சில இடங்கள்ல நன்னை கெட்டியாகவே வெண்ணை வந்தாச்சு மீறி இடங்கள்ல நல்லா கொழு 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 கொழுன்னு இருக்கக்கூடிய தயிர் அவனுக்கு வந்துதே வந்த கோபத்துல அந்த மத்த எடுத்து ஒரே போடு மண் பானை உடஞ்சு போயிடாதா பானை தயிர் ஃபுல்லா கீழே கொட்டிடுச்சு அங்க எல்லாம் பண்ணி கச்ச 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 கச்சான்னு அது மேல தப்பு கொட்டி ரெண்டு கையாலேயும் காலாலேயும் அடிச்சு அடிச்சு முகத்திலெல்லாம் தயிர் துளிகள் உடம்புல எல்லாம் தயிர் கீழே தரையிலெல்லாம் தயிர் சத்தம் கேட்டு யசோதா அம்மா வந்து பாக்குறான் ரொம்ப நேரமா கிருஷ்ணன் குரல் கேட்கலையே என்னமோ விஷம் பண்ணியிருக்கான் இவன் வந்து பார்க்கிறாள் அந்த பார்த்த இடத்துல வீடை பார்த்தா வீடு முழுக்க தயிரும் பாலும் நுரையும் வெண்ணையுமா அப்படி கசந்து கிடக்கிறது இட முழுக்க கிளீன் பண்ணணுமேங்கிற கவலை ஒரு பக்கம் அங்க பாலோ அங்க பொங்கி அங்க போயிடுது இங்கேயும் நஷ்டமாயிடுது இவன் ஆனா எதுவுமே பண்ணாதவன் மாதிரி இப்படி இப்படி ரொம்ப சமைச்சு சாது குழந்தையாட்டமா நின்றுண்டிருக்கான் அவளுக்கும் அன்றைக்கு சற்றே கோபம் வந்தது அம்பாள் உள்ள கொடுத்து முகத்திரா இப்படி ஒரு லீலை தாமோதர லீலைன்னு வரத்துக்கு இருக்கு அவனை கட்டி போட வேண்டும் என்று எந்த இருக்கும் கட்டுப்படாத அவன் தேசம் காலம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த பரபிரம்ம ஸ்வரூபத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாழடைஞ்ச யூஸ் பண்ணாம ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு உரலிலே கட்டி வைத்தாள் அவள் அந்த உலூகத்துல போய் கட்டி கட்டப்பட்ட போது இரண்டு அங்குலம் கயிர் தேவையில் பட்டுதான் அவளுக்கு ஒவ்வொரு முறையும் அவள் கட்ட பாக்கறா அந்த ரெண்டு நுனியும் சேர சேரமாட்டேங்கிறது அப்படி திருப்பி ரொம்ப அவஸ்தப்படுறாவோ அந்த ரெண்டு அங்குலம் ஏன் குறைஞ்சதுன்னா அகம் மமா என்கின்ற அகங்காரம் மமகாரம் என்னுடையது நான் என்கின்ற அந்த கொஞ்சோண்டு என் கிருஷ்ணன் எங்க வீட்டு வெண்ணை என்னுடைய பால் அப்படிங்கிற கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு இருந்ததுனால அதை போக்க வேண்டும் என்பதற்காக அந்த ரெண்டங்குலம் கயிறு இல்லாம தேவைப்பட்டது ரெண்டு மூணு பீஸ் வந்து கொண்டு வந்து அட்டாச் பண்ணியாச்சு கட்டி கட்டி பாக்குறா போக முடியலை இந்த அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து கிருஷ்ணனுக்கே ரொம்ப பரிதாப பாவம் அம்மா வேர்த்து வேர்த்து கொட்டின் இருக்கு இவ்வளவு வீட்டு வேலையும் செஞ்சுண்டு நான் வேற குறும்பு பண்றேன் அப்படின்னு தானே கட்டுப்பட்டாராம் தன்னுடைய வயதை அப்படியே விட்டாராம் பாதி சைஸுக்கு பண்ணின்னுட்டாராம் முதல்ல கொண்டு வந்த அந்த கயிறுனாலே கட்ட முடிஞ்சது உலூகலத்துல பாச வரேன பத்தம் அதாவது கோரச சௌரிய சுஞ்சு உலூகலே பாஷ பத்தம் சாதாரண ஒரு மாடு மேய்க்கக்கூடிய குலத்திலே வந்திருக்கக்கூடிய ஒரு இடை இடையர் குலத்திலே வந்த ஒரு பெண்ணு இடதுகை எது வலது கையது தெரியாமலே இவ்வளவு இன்னசெண்டாக வரக்கூடிய ஒரு ஜனசோமூக சமூகம் அவர்கள் கொஞ்சம் கூட சுவார்த்த சிந்தனையே இல்லாமல் சதா சர்வ காலமும் மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணி கொண்டிருக்கக்கூடிய உத்தம குலத்தை சேர்ந்தவள் அவளுடைய கைத்துக்கு கட்டுப்பட்டு நின்னானே என் சகோதரன் பார்க்கடல்ல படுத்து இருக்கிறவனுக்கு இந்த ஒரு துளி வெண்ணெய்க்காக இப்படி அவன் கட்டுப்பட வேண்டியதா போயிடுத்தே அப்படின்னு அம்பாள் லேஷாக கவலைப்பட்டாள் அப்படி இந்த இரண்டாவது சோகத்துக்கான பாலுக்கும் தயிருக்குமாக லஜ்ஜையை விட்டு அவன் பாட்டம் பாட்ட பாடல் என்ன ஆடல் என்ன பண்ணினது போராது கோபஸ்ரீகளுடைய வாங்கின்றது போராது இப்ப அம்மாவாரே கட்டி போட்டாலே இதுக்கெல்லாம் அந்த குழந்தைக்கு நாம தானே ஒரு சந்தர்ப்பத்த ஏற்படுத்தி வச்சோம் அவன் பேசாம பார்க்கடலே இருந்துண்டு கம்சாரிகள் துஷ்டர்கள் எல்லோரும் பஸ்மமாக போகட்டும் அங்க பார்க்கடல் இருந்தபடியே மனசுல நினைச்சு விட்டாலே இந்த பூமியில இருக்கக்கூடிய அத்தனை அசுரர்களையும் மதம் பண்ணி பெரிய வேலையா அவன் மனசுல நினைச்சா போருமே வந்து அவனை அவன் கஷ்டப்படுறானே அப்படின்னு அம்பாள் வருத்தப்பட்டாலாம் எல்லாம் நம் பொருட்டு நம்மளை போன்ற சாதாரண பக்தர்களுக்கு ஜென்ம ஜென்ம ஜென்மாந்தரங்களுக்கு சொல்லி 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 மகிழ்வதற்காக ஏற்பட்ட லீலைகள் இது கிருஷ்ணனுக்கு இதுல கொஞ்சமும் வருத்தமே கிடையாது அம்பாளுக்கு லேஷா வருத்தம் யூது கஷ்டப்படுறானே கஷ்டப்படுறானே அப்படின்னு அம்பாளுடைய ஆதங்கத்தை இந்த ஸ்லோகத்திலே தெரியப்படுத்தி அடுத்த சோகத்துல நெக்ஸ்ட் அடுத்து ஒவ்வொன்னா வருது அவர் என்னென்ன பண்ணினாரோ இலைகள் எல்லாவற்றையும் அம்பாள் வந்து அந்த குழந்தை கஷ்டப்படுறதே அந்த குழந்தை கஷ்டப்படுறதே தன்னுடைய சகோதரன் படுகிறானே அப்படின்னு அம்பாள் வந்து தன் மனசுக்குள்ள தவிப்போடு கூட இருக்காள் அப்படின்னு சொல்றது தேவி பாகவதம் வனேஷு பீமா தப गाष्टारयन कंडग विध पाद है वन्यामु पायि भक्षी दीने दीने ग्लानि मावा வனத்துல காட்டுல போய் எல்லாத்தையும் மேய்க்கறதுக்கு கூட்டின்னு போக ஆரம்பிச்சாச்சு இங்கே கோகுலத்துல பண்ணக்கூடிய லீலைகள் தவிர எத்தனையோ அசுரர்களின் பிட்வீன் போன்ற எத்தனையோ வந்து அவஸ்தைப்பட வைக்கிறது சின்ன சின்ன கன்றுகளை எல்லாம் அழைத்து கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய வனப்பிரதேசங்கள்ல அதையெல்லாம் புல் மேய்வதற்காக அழைச்சு கொண்டு போக ஆரம்பிச்சாச்சு எல்லா வீட்டு பசங்களும் அவரவர்கள் மாடுகளையும் கன்று கண்டும் எடுத்து கொண்டு போக ஆரம்பிச்சாச்சு அப்படி காஷ்

எல்லாம் சாப்பிட்டு அந்த காட்டாறுல ஓடக்கூடிய நதியில ஓடக்கூடிய ஜலத்தை குடிச்சுண்டு என் தம்பி இவ்வளவு கஷ்டப்படுறானே அப்படின்னு அம்பாள் குழந்தை கிளானிம் அவாப கிருஷ்ணக தினே தினே கிளானிம் தினத்து தினம் தனம் தனம் இந்த குழந்தையினுடைய வருத்தங்கள் ஜாஸ்தியாகிறதே உடல் வந்து அப்படியே பருமன் குறைஞ்சின்றே போறதேன்னு அம்பாளுக்கு கவலை ஆக்சுவலி பார்த்தா தினம் தினம் அந்த வெண்ணையை சாப்பிட்டுட்டு நல்லா கொழுக்கு இருக்கக்கூடிய குழந்தை கிருஷ்ணன் படத்தை நீங்க எந்த எந்த ஆர்டிஸ்ட் கிருஷ்ணனுடைய பத படத்தை வரைஞ்சாலும் அது போட்டோவாக இருக்கட்டும் விக்கிரகமாக இருக்கட்டும் இல்லை வந்து மண்ணுல எடுத்ததோ இல்லை ஒரு லோகத்துல பண்ணினதோ தங்கத்திலேயே பண்ணும் போது கூட எப்பவுமே ரொம்பவும் மெல்லிஷான கிருஷ்ணன் முடியாது நல்லா ஹெல்தியா இருக்கக்கூடிய கொழுக்கு முழுக்கு கிருஷ்ணன் தான் நம்ம பார்க்க முடியும் ஆனாலும் அம்பாளுக்கு இங்க வருத்தம் அப்படி ஒரு சகோதர பாஷம் அம்பாளுக்கு அடுத்தது தைவேன முக்தஜ கோபதாசிய अक्रूरनीतो मधुरां प्रविष्टः कंसं समनिहत्या बिहादा फिलाशः तत्रोग्रसेनस्य बभुवदासः इपरी गोपिकाय कल्म को बस கட்டுப்பாட்டுக்குள்ள அவர்களுடைய நியந்திரணத்துக்குள்ள இந்த தன்னுடைய தம்பியான கிருஷ்ணர் இப்படி இவ்வளவு அவஸ்தப்படுறாரே அவருக்கு சுதந்திரம் இல்லாமல் இருக்கே அப்படின்னு சொல்லி அம்பாள் சற்றே கவலைப்பட்டாள் என்பதை பார்த்தோம் அப்ப அம்பாள் நினைச்சுக்கிறாளாம் எப்படியாவது இவனை இதுல இருந்து விடுவிச்சு இன்னொரு சினாரியோ அதுக்கு அவன் அழைச்சிட்டு போக வேண்டும் இவனை இதுல இருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருந்தாலாம் அதனால என்ன என்னாகிறது இந்த கோபிகைகளுடைய கட்டுப்பாட்டில இருந்து வெளியிலே அனுப்பும் பொருட்டு அம்பாள் வந்து கம்சனுடைய மனசுல ஒரு சின்ன ஆசையை தூண்டி விடுறா எத்தனையோ அசுரர்கள் வந்தார்கள் அனுப்பினோம் அவ எல்லாரையும் இந்த கிருஷ்ணன் தோற்கடிச்சுட்டான் அவன் இருக்கிற இடத்துல அவனை ஜெயிக்க முடியவில்லை நம்மளால நாம இருக்கிற இடத்துல அவன் அழைச்சிட்டு வந்தாதான் அவனை வெற்றி கொள்ள முடியும் என்று தீர்மானித்து ஒரு தனி ஏற்பாடு கிடையாது கிடையாது கிருஷ்ணனையும் பலராமனையும் அங்கே தன்னுடைய அழைத்து வருவதற்கான ஒரு வியாஜம் இது யாரை அனுப்பினால் இவனுக்கு நம்பிக்கை வரும் வசுதே வரும் நம்பிக்கையான ஒரு ஆள் கிட்ட தான் அனுப்புவாருங்கிறது அவருக்கு நன்னாகவே தெரியும் இவன் ராஜாங்கத்தில இருக்கக்கூடிய அத்தனை பேரும் துஷ்டர்கள் சோ யாரையும் வசுதேவர் நம்ப மாட்டார் தேவ நந்தகோபர் நம்ப மாட்டார் அம்மா நம்ப மாட்டாங்கிறது தெரியும் அவருக்கு அதனால என்ன பண்ணினார் அக்ரூரன் என்கின்ற தன்னுடைய ஒரு மந்திரியை தேர்ந்தெடுத்தார் அந்த பணியை செய்வதற்காக அவர் இயற்கையாகவே ரொம்பவும் பக்தியாக இருக்கக்கூடியவர் உத்தமமான ஒரு நல்ல குணங்களை உடையவர் ஆனால் கிருஷ்ணாய துப்யம் நமகா என்று சொல்லி கிருஷ்ணனை பத்தி ஒரு வார்த்தை சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணணும்னு அவருக்கு மனசுக்குள்ள ஆசை கம்சனுக்கு பயந்து அவர் தனக்குள்ளேயே அடக்கி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தர் அவரை கூப்பிட்டு கிருஷ்ணனையும் பலராமனையும் வா என்று உத்தரவு போடுகிறான் பரம சந்தோஷம் அவருக்கு வந்து அழைத்து கொண்டு வருகிறார் வர வழியிலே அப்படியே அனந்தசயனம் பள்ளி கொண்ட காட்சியெல்லாம் அவர் அந்த சந்தியாபந்தனம் பண்ணுவதற்காக அந்த இடத்துல காமிச்சு கொடுத்தார் பாகவதம் நாராயணியம் எல்லாம் ரொம்ப உசக்தியாக சொல்லக்கூடிய மிக மிக விரிவான கட்டங்கள் அதெல்லாம் அதையெல்லாம் முடிச்சு போகிறார் அங்கே இந்த குழந்தை ரெண்டு பேரும் அழைச்சிட்டு போறான் அந்த நலகூபர் மணிக்ரீவன்ங்கிறவாள் எல்லாம் இது பண்ணி ஆயாச்சு அப்படியே அந்த யானை ஒரு கம்சனுடைய மிகப்பெரிய பலவா பலவத்தான யானையை ஒன்று வந்து அட்டாக் பண்ண வச்சிருக்கான் அவன் அதையும் சுவாமி வந்து வரம் பண்ணிவிட்டார் முஷ்டிகன் சானூரன் சொல்லி ரெண்டு மல்ல யுத்தர்கள் வந்து யுத்தம் பண்ணவரா அவா ரெண்டு பேரையும் பலராமனும் கிருஷ்ணனுமாக வதம் பண்ணியாச்சு அடுத்ததாக கம்சன் மேல உப்பருகேல உட்கார்ந்து இருக்கக்கூடிய கம்சனுடைய அந்த சீட்டு அவனுடைய ராஜா சிம்மாசனத்துல ஏறி தாவி குதித்து அவனுடன் யுத்தம் பண்ணி அந்த கம்சனையும் நிகரகம் பண்ணிட்டார் சுவாமி ஆனாலும் அம்பாள் நினைச்சுக்கிறாளாம் கம்சவதம் ஆயாச்சு முக்கியமான பெரும் புள்ளி அவன்தான் அவனை வதம் பண்ணுவதற்காகத்தான் சுவாமி வந்தற எட்டாவது குழந்தையாக அந்த அவதார நோக்கம் பண்ணி ஆயாச்சு ஆனாலும் இவனுக்கு பரிபூர்ணமான சுதந்திரம் அப்பவும் கிடைக்கவில்லையேன்னு அம்பால் ஆதங்கப்படுறாளாம் இந்த ஸ்லோகத்துல அப்படிதான் கொடுத்திருக்கு தேவி பாகவதம் அப்படிதான் சொல்றது ஏன்னு கேட்டா அவர் என்ன பண்ணார் ஒரு அரசனை இன்னொருத்தர் வந்து யுத்தத்திலேயோ எப்படியோ போர்க்களத்திலேயோ விட்டால் அந்த அரசனை சேர்ந்த அத்தனை சொத்துக்களும் பூமி எல்லாமுமே ராஜ்யம் எல்லாமுமே யார் வெற்றி கொண்டார்களோ அவர்களுக்கு வர வேண்டும் சோ சரிக்கு பார்த்தா கிருஷ்ணன் தான் அங்க ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த கிருஷ்ணாவதாரத்துல கோவிந்த பட்டாபிஷேகத்தை தவிர வேறு அபிஷேகம் சுவாமி பண்ணிக்கொள்ளவில்லை மற்றவர்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணி வச்சு அவர்களை எல்லாம் சக்கரவர்த்தி ஆக்கினாரே தவிர ஹீஸ் இஸ் ஓன்லி எ கிங் மேக்கர் இன் இந்த கிருஷ்ணாவதார காலகட்டத்துல தான் ஸ்வயம் மகுடம் சூடிக்கொள்ளவே இல்லை அவர் என்ன பண்ணார் தன்னுடைய தாத்தாவான அதாவது கம்சனுடைய அப்பாவான உக்ரசேனனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைக்கிறான் அப்ப என்ன ஆகிறது இன் சிப்புள் யாரு அரசனோ அவனுக்கு கட்டுப்பட்டுத்தானே இந்த கிருஷ்ணன் நடந்தாக வேண்டும் சோ உக்ரசேனன் அரசனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அவர்கள் அடி அடிபணிந்து நடக்கக்கூடிய ஒரு அவஸ்தை இந்த விஷ்ணுவுக்கு ஏற்பட்டது அம்பாளுக்கு சற்றே வருத்தம் தான் இவன் ராஜாவாகலேன்னு ஆனால் அவன் மனசு வச்சிருந்தா நடந்திருக்காரா இது இப்படி இப்படி என்னன்னது இப்படி இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமாக அந்த சகோதரி சகோதரர்கள் சேர்ந்து தீர்மானம் பண்ணி கொண்டு வந்து நடத்தக்கூடிய லீலா வினோதம் தானே இது அப்படி அவரை அரசனாக பண்ணியாச்சு அப்பவும் இவருக்கு இவர் அம்பாள் விரும்பின சுதந்திரம் கிடைக்கவில்லை அப்படி பண்ணிட்டு இருக்கார் அதன் பிறகுதான் சுவாமி என்ன பண்றார் அஹ் தன்னுடைய குருநாதர்கிட்ட போய் படிப்பெல்லாம் கத்துக்கிறது பூ உபநயனம் ஆகிறது எல்லாமே கம்சவரத்துக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் மேற்கொண்டு வரப்போறது இந்த கம்சனை வதம் பண்ணினோன அவனுக்கு ரெண்டு மனைவிகள் அந்த ரெண்டு மனைவிகளும் இந்த ஜராசந்தன் என்கின்ற மகத தேசத்து அரசனுடைய பெண்கள் அவா ரெண்டு பேரும் அந்த ரெண்டு பேரையும் இப்படி விதவையாக்கிட்டானே இந்த கிருஷ்ணன் தன்னுடைய மாப்பிள்ளையை வதம் பண்ணிட்டானே அப்படின்னு இந்த ஜராசந்தனுக்கு கோபம் தன்னுடைய அத்தனை சைன்யங்களையும் எடுத்து கொண்டு வந்து கிருஷ்ணர்கிட்டே பலராமர்கிட்டையும் சரியான யுத்தம் பல முறை யுத்தங்கள் நடந்தது பதினேழு பதினெட்டு முறை யுத்தம் நடந்தது சொல்லுவார் ஒவ்வொரு தரமும் தோத்து போவான் திருப்பியும் கொண்டு சைன்யங்கள் அழைச்சிட்டு வருவான் திருப்பியும் யுத்தம் பண்ணுவான் அப்படி நிறைய அக்ஷௌகிணி அக்ஷௌகிணி அக்ஷௌகிணியாக நிறைய துஷ்டர்கள் அதிலே மாண்டு போனார்கள் இந்த ஜராசந்தன் பண்ணின சண்டையிலே திருஷ்டுவா ஜராசந்த சமும் பேன சபந்துமித்ரோ மதுராம்பிகாய சுவ கா புறம் இப்படி இத்தனை முறை இவன் வந்து படையெடுத்து வந்து பண்ணும்போது ஒரு முறை சுவாமி தீர்மானம் பண்ணாலா இவன் பயந்துண்டு இந்த ஊர்ல எதுக்கு இருக்கணும் அவன் கூட இன்னொருத்தரும் இன்னொரு இவனும் யுத்தத்துக்கு வரான் இன்னும் அசுரர்கள் இது இந்த சண்டையே வேண்டாமேன்னு சமாதானம் விரும்பி இல்லையா கிருஷ்ணன் ஜராசந்தனுக்கு பயந்து ஓடி போகிற மாதிரி ஒரு பாவனை பண்ணி தன்னுடைய எதுகுல வம்சத்தை சேர்ந்த விஷ்ணிகுலத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் அழைத்து கொண்டு கடலுக்கடியில துவாரகாபுரி என்று நிர்மாணம் பண்ணி அந்த துவாரகாபுரியிலே சுவாமி வாசம் பண்ணி கொண்டிருக்கார் ஜராசந்தனுக்கு பயந்து ஓடின மாதிரி வெளியே பார்வைக்கு பாவனை ஆனால் அவர் தெரிந்து கொண்டுதான் அவர் அந்த ஜராசந்தனை பயந்து ஓடி க ரஷப்படுற மாதிரி துவாரகை பண்ணிண்டு அங்க போய் இருக்க ஒரு நிலைமை வந்ததே என்னுடைய சகோதரரான விஷ்ணுவுக்கு பார்க்கடல்ல பள்ளி கொண்டுண்டு அழகா சௌக்கியமா சந்தோஷமா இருக்கக்கூடியவன் இப்படி ஒரு அவஸ்தை என் தம்பிக்கு வந்ததே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த சாக்ஷாத் ஜெக ஜனனி கவலைப்படறாளாம் சருக்மிணி ஜாம்பபவதிம் சபாமா कन्यास्तधा द्व्यष्टसहस्रमन्याः समुद्वहन् सस्मितनर्मलापः கிரீடா மிருகோ பூ சததம் வதூனாம் ருக்மிணி ஜாம்பவதி பாமா சத்யபாமா அப்படின்னு சொல்லி அஷ்ட பத்ரிகள் கிருஷ்ணனுக்கு எட்டு பேரை திருமணம் பண்ணிக்கிறார் ஒவ்வொரு ஒகேஷன்ல ஒவ்வொருத்தருடைய ராஜாக்களுடைய இதுல ஒவ்வொரு சந்தர்ப்பத்துல ஒவ்வொரு ஸ்திரீகளையும் கல்யாணம் பண்ணி கொள்ளும்படியாக அப்படி ஜாம்பவதி ருக்மிணி ஜாம்பவதி பாமா அப்படின்னு சொல்லி அஹ் மித்ராவிந்தா ಕಾಳಿಂಡಿ ಸತ್ಯ ಭದ್ರ ಲಕ್ಷ್ಮಣಾ ಅಡೀನಿ சொல்லி எட்டு அட்ட மகிழ்ச்சிகள் அஷ்ட மகிழ்ச்சிகளை கல்யாணம் பண்ணிண்டான் இங்க அம்பாள் நினைச்சுக்கிறாளாம் இந்த எட்டு பேரும் அவன் என்ன பாடுபடுத்தியிருப்பா அவளுடைய இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி அவர்கள் கேட்டதை வாங்கி கொடுத்துண்டு அவர்கள் சிரி சிரிக்கணும் அழு நில்லு நான் நிற்கணும் ஆடு நான் டான்ஸ் ஆடணும் பாடுங்கோ கிருஷ்ணான்னு சொன்னா பாடணும் இப்படி அவர்களை எட்டு பேரையும் சந்தோஷப்படுத்தி அவர்களுக்கு ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கையை அமைத்து கொடுப்பதுல தன் கிருஷ்ணனாக இருக்காரே இவர் இவருக்கும் பாவம் இன்னும் அதிகமாய் கொண்டுதானே போறது என்னுடைய கிருஷ்ணன் சந்தோஷமாக இருக்கானா அப்படின்னு அம்பாள் கவலைப்படுகிறாள் சதசிய விற்பி ஸ்ரீதிவாஜ பாமானி யுக்த சுபர் சுரபாரி ஜாத்தம் सत्या च तम् गोवृषवत्सरोषः बद्ध्वातरौ दुर्वचसाभ्यषिञ्च सदस्युवृत्तिस्त्रिदिवाजहार भामानियुक्त सुरपारिजातम् सत्या गोवृषवत्सरोषं तम् गोवृषवत्सरोषम् ஒவ்வொரு மனைவிகள் கிட்டேயும் தனித்தன முனிப்பட்ட முறையிலே கிருஷ்ணருக்கு ஏற்பட்ட ஒவ்வொருத்தருடைய ஆஹ் அவா குடும்ப ஜீவிதத்தை பற்றி அம்பாள் என்ன நினைக்கிறாள் என்பதை பார்க்கிறோம் கிருஷ்ணன் வந்து பத்திரிமார்களுக்கெல்லாம் ஒரு கிரீடா மிருகமாக ஆயிட்டான்னு அம்பாள் நினைக்கிறாளாம் அவா கையில அகப்பட்டு கொண்டு விட்ட ஒரு பொம்மை மாதிரி கிருஷ்ணனை அவள் எல்லாம் அவ ரொம்பவும் அவளை ரொம்ப சுவாதீனப்படுத்தி கொண்டு விட்டா அப்படின்னு அம்பாள் நினைக்கிறாளாம் அதுல ஒரு பங்காக சத்யபாமா ஒரு நாளைக்கு என்ன பண்ணாலாம் சொர்க்கலோகத்துல அவ வந்து அங்க ஒரு சுர பாரிஜாத்தம் பாரிஜாதம்ங்கிற ஒரு நல்ல அழகான புஷ்பம் ஒன்னை பார்த்திருக்காவோ அவ என்ன பண்ணாலாம் எனக்கு அந்த புஷ்பம் வேணும்னு கேட்டாலாம் புஷ்பத்தோட விட்டிருந்தால் பரவாயில்லை ஒரு புஷ்பம் கொடுக்கறது என்ன கிருஷ்ணனுக்கு முடியாத காரியமா அப்பவே அந்த கஷணமே கொண்டு வந்து கொடுத்திருப்பார் அவ அந்த அங்க போற இடத்துல அங்க அந்த செடியை பார்த்து அந்த மரத்தை பார்த்து இந்த பூ இன்னைக்கு நீ கேட்டா ஒரு புஷ்பம் கொடுப்பே கிருஷ்ணா ஆனா எனக்கு வாழ்நாள் முழுக்க எனக்கு இந்த என்னுடைய தோட்டத்துல இந்த புஷ்பங்கள் பூத்து மலரணும் அதனால இந்த செடியா மரமா எதுன்னா அது அப்படியே குழக்கி எடுத்துன்னு வந்துரு கிருஷ்ணா நம்ம நம்ம ஊர்ல எனக்கு தினமும் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் இந்த புஷ்பம் கிடைக்கும் இல்லையா அப்படின்னு தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தினால் கிருஷ்ணனிடத்திலே கிருஷ்ணனும் அவள் கேட்டு இல்லை என்று சொல்லவனே கிடையாது அவனுக்கு மட்டும் இல்லை யாருக்காக இருந்தாலும் கேட்டவர்களுக்கு கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் கிருஷ்ணர் அதனால அந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய சுர பாரிஜாதம் என்று சொல்லக்கூடிய அந்த பாரிஜாத விர்க்கத்தை அப்படியே வேறோட ஒன்னு எடுத்துடாரா நிறைய இருக்கு அங்கே ஏகப்பட்டது இருக்கு ஆனால் இதை பார்த்து கொண்டிருந்த இந்திரனுக்கு கோபம் வந்தது மற்ற தேவர்கள் முன்னூத்தி முப்பத் முப்பத்தொன்பது கோடி தேவர்கள் தேவேந்திரன் அத்தனை பேரும் சுவாமிகிட்ட சண்டைக்கு வரா அவர்களிடத்துல போர் பண்ணி இந்த சத்தியபாமா என்ப ஒரு பிரீதிப்படுத்துவதற்காக அந்த சுரலோக பாரிஜாதம் என்கின்ற அந்த ஒரு செடியை கேட்டால் கொடுக்க வேண்டியவன் இந்திரன் ஏனால் அவங்கிட்ட இருக்கக்கூடிய சௌகரியங்கள் சௌபாகியங்கள் பூராவுமே பகவான் கொடுத்தது அதை ஒரு க்ஷணம் மறந்து நன்றிகிட்டத்தனமாக இதற்காக இந்திரன் சண்டை போட்டு கொண்டு வந்தான் அவனை பெரிய ஒரு யுத்தம் பண்ணி அவனை தோற்கடிக்க படியாக ஆயிடு அது மட்டும் இல்ல அங்க இருக்கிறவாள் எல்லாரும் ஏதோ கிருஷ்ணன் திருடிண்டு போயிட்டான் அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு பார்வை பார்த்தார்களாம் அம்பாள் சொல்றா கிருஷ்ணனுக்கு இன்னொரு பத்னி சத்தியாங்கிறவள் அவ வேற எதுக்கோ கோவிச்சுண்டு ஒரு காளைய மாதிரி அவனை கட்டி போட்டுட்டாளாம் ஒரு ஒரு ரிஷபம் மாதிரி இந்த இந்திரன் பண்ணின வேலையை பார்த்து அம்பாள் நினைச்சுக்கிறாளாம் இவனுக்கு துரியசஸ் அதாவது அபகீர்த்தி வந்து விழறதே எப்படி ரெண்டு பேரும் இப்படி படுத்துனாலே அவனைன்னு அம்பாள் கவலைப்படுறான் அந்த சத்யா என்ன பண்ணாள்னா ஏதோ ஒரு சின்ன சண்டை அவ ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஊடல் அப்ப என்ன பண்ணாலாம் அந்த கோவிச்சிண்டு ஒரு காலமாட மரத்துல கட்டி போடுற மாதிரி கிருஷ்ணனை கட்டி போட்டுட்டாலாம் நீ வேண்டாம் போ அப்படின்னு அப்போதைக்கு வந்து ஒரு க்ஷணப்பித்தம்னு சொல்லுவோம் இல்லையா நீ வேண்டாம் போ நம்ம பார்த்து குழந்தைகளும் சொல்றது உண்டு அது மாதிரித்தான் நீ வேண்டாம் போ எனக்கு ஒன்றும் பிடிக்கல எனக்கு வேண்டாம் நீ போ அப்படின்னு சொல்லிட்டாலாம் காலை காளையை கட்டி போடுற மாதிரி கட்டி போட்டுட்டாளாம் அப்படி கட்டி போட்ட நேரத்தில் என்ன ஆச்சுன்னாக்கா நிறைய கோவிச்சுக்கு வர ஷேரா திட்டு திட்டுனா திட்டுறா அதெல்லாம் ஒரு சகசிரநாம அர்ச்சனை மாதிரி எடுத்துட்டுட்டாராம் கிருஷ்ணன் இது இருக்கிற நேரத்தில் ஸ்ரீநாரத முனிவர் அங்கே வரார் அங்கே இன்னொரு வேலை நடத்தி ஆகணும் அம்பாள் நாரதனை அந்த நேரம் பார்த்து அங்கே அனுப்பிச்சு வைக்கிறாள் இப்படி ஒரு லீலை ஸ்ரீ நரதாயாதிதயே तयाச தத்தோதமுக்தோ முனிநாசனீதஹ ததஸ்தயாஸ்மை கனகம் பிரதாய পুনர்गृहीதாーストラपयाப மௌனம் சத்திய அசத்திய என்ன பண்ணலாம் இப்படி அந்த நேரம் பார்த்து நாரதரும் வந்துட்டார் அதை இத பாத்துட்டார் அவளுக்கு கொஞ்சம் வெக்கம் ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் இவ்வளவு நடக்கிறது கிருஷ்ணன் வாய்ப்புத்தின்னு கம்முன உட்கார்ந்து உட்காண்டிருக்காரு கொஞ்சம் கூட ரியாக்ஷனே இல்ல அப்ப இன்னும் கொஞ்சம் கோபம் ஆச்சாம் நாரதரே வாரும் இங்கே அப்படின்னு கூப்பிட்டு இந்தாங்கோ உங்க கிருஷ்ணனை நீங்களே கூட்டின்னு போங்கோ வச்சுண்டு பொறுக்க முடியல இவரை வச்சுண்டு ரொம்ப படுத்துறாரு அது இதுன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம் போ கிருஷ்ணா நீ நாரதருடைய போய்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த காலமாட்ட கழுத்துல கட்டி விட்டு அப்படியே வியாபாரம் பண்ணி கொடுக்கற மாதிரி அந்த கிருஷ்ண அவர்கிட்ட அனுப்பிட்டாளாம் நாரதரும் சோக்கியமாக இன்னொரு லீல வந்துருது நமக்கு சந்தோஷப்படுறதுக்கு அவருக்கு பரம சந்தோஷம் கிருஷ்ணனை கொடுத்தா யாருக்குத்தான் சந்தோஷம் இருக்காது அப்படியே அழைச்சிட்டு போறார் கிருஷ்ணனே அவருக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல பின்னாடி அவ ஓடிண்டு வருவோம் அவளால கிருஷ்ணனுடைய பிரிவெல்லாம் தாங்க முடியாதுன்னு தெரியும் நாரதருக்கு என்னதான் நடக்கிறது பார்ப்போமே இந்த கிருஷ்ணன் என்னதான் எப்படிதான் இதை சமாளிக்கிறான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லி மௌனமாக இருக்கார் அவர் நடந்து போயிட்டே இருக்கா ஒரு செகண்ட் ரெண்டு நிமிஷம் கூட தாண்டல்ல இவளால பொறுக்க முடியல கிருஷ்ணன் அவனுடைய விரகத்தை பொறுக்க முடியலை அப்படியே கண்ணில பல பல ஜலம் வரது கண்ணீர் விட்டுக்கா கிருஷ்ணா வந்துரு கிருஷ்ணா வந்துரு ஏதோ கோபத்துல என்னத்தையோ வார்த்தையை விட்டுட்டேன் என்ன மன்னிச்சுடு கிருஷ்ணா ஓடியா ஓடிவா ஓடிவா ஓடிவான்னு கத்தரா அவர் திரும்பி கூட பார்க்கல நாரதர் கூட நடந்து போயிட்டே இருக்கார் அவளுக்கு ரொம்பவே சற்றே கோபம் ஒரு பக்கம் வருத்தம் ஒரு பக்கம் துக்கம் கஷமாம்படம் ஒரு பக்கம் இப்படி தப்பு பண்ணிட்டேனே இப்படி தப்பு பண்ணிட்டேனே தன்னைத்தானே நொந்து கொண்டு ஓடி வரா நாரதர் சொல்றா நான் உங்களுக்கு ஃப்ரீயா தானே கிருஷ்ணனை கொடுத்தேன் என்னுடைய கிருஷ்ணனை எனக்கே திருப்பி தாங்கோ சொன்னபோது நாரதர் சொல்றல அதெல்லாம் முடியாது ஒரு தரம் கொடுத்தா சனா கொடுத்ததுதான் மீண்டி எல்லாம் கேட்க கூடாது நீ பதிலுக்கு எனக்கு என்ன தருவேன்னு கேக்குறார் நாரதர் தங்கமும் வைரங்களும் அவகிட்ட என்னென்ன இருக்கோ அத்தனையும் அள்ளி அள்ளி கொண்டு போய் கொடுக்கறான் அத்தனையும் கொண்டு போய் கொடுத்துட்டு எல்லாத்தையும் வச்சுக்கோ என் கிருஷ்ண எனக்கு தந்துரு அப்படின்னு வாங்கிட்டு போகிறாளாம் இத்தனையும் பார்த்துண்டு அவர் மௌனமாக வேற உட்காண்டார் அவளுக்கு இன்னும் வருத்தம் ஜாஸ்தியாச்சு அழ ஆரம்பிச்சுட்டா இப்படி ஏதோ பண்ட மாட்டு வியாபாரம் மாதிரி ஒரு காளையோ பசுமாடையோ விற்கிறா மாதிரி உன்னை போய் கிரய விக்கிரயம் பண்ணினாலே அந்த சத்தியாங்கிறவள் உனக்கு இப்படி ஒரு கஷ்டமா கிருஷ்ணா அப்படின்னா அம்பாள் வேதனைப்படுறா வருத்தப்படுறா அடுத்தது பிருன்னீஸ்வரி சம்பர ஹிருஷோ நிர்மதி உச்சை ருதம் சரணம் பிரபன்ன சூதி கிராத் சூதி கிரஹாத்னா கர்ப்ப பிரசவ அறை பிரசவ அறையில முதல் மனைவியான பீஷ்மக சுதா பீஷ்மகஜா அப்படின்னாக்கா பீஷ்மகனுடைய மகளான பைஷ்மி என்கின்ற ருக்மிணி தேவிக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கு முதல் குழந்தை அந்த குழந்தையை ஒருத்தன் கட்டு திருடின்னு போயிட்டான் என்ன ஆகுறது நினைக்கா சம்பரன்ங்கிற ஒருத்தன் அந்த பிரசவ அறையிலேந்தே சுவாமி இன்னும் அந்த குழந்தைய பார்க்கவே இல்லை இன்னும் அந்த கூட இருக்கக்கூடிய சகிகள் அவளுக்கு உதவி பண்ணி கொண்டிருந்தவாள்லாம் இன்னும் வெளியில வரல எப்படி இவன் அப்படி சமாளிச்சான் அதுக்குள்ள போனான்னு தெரியல நிமிஷம் மாத்திரத்துல அந்த பிறந்த குழந்தையை ருக்மிணியே சரியா பார்க்கல அந்த குழந்தையை கிருஷ்ணர் பார்க்கவே இல்லை முதல் மனைவி அப்படி ஆசை ஆசையா அன்பன்பா திரு திருமணம் பண்ணிட்டு வந்தவர் முதல் குழந்தை இப்படி தொலைச்சிட்டு நிக்கிறோமேன்னு ரெண்டு பேரும் கதறி அழறா கிருஷ்ணர் ஒரு பக்கம் அந்த ருக்மிணி ஒரு பக்கம் குழந்தைய தொலைச்சிட்டோமே குழந்தைய தொலைச்சிட்டோமே அந்த காலத்திலேயே நடந்திருக்கு போல் இருக்கு இப்ப சர்வசாதாரணம் ஆயிடுத்து அந்த காலத்திலேயே அப்படி நடந்திருக்கு இப்படி ஒரு சோகத்தை இந்த கிருஷ்ணன் சாட்சாத் மகாவிஷ்ணுவாக வந்திருக்கக்கூடிய இந்த கிருஷ்ணனுக்கு இப்படி ஒரு சோகம் வந்ததுன்னு அம்பாள் வருத்தப்படுறா அந்த சிசுவை ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் அம்பாள் வந்து அவ இடத்திலே இவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா ஷரண் அடைஞ்சி என் குழந்தைக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்று என் குழந்தைய கொடு அப்படின்னு சொல்லி ரொம்பவும் வருத்தப்பட்டு திருப்பி பிரார்த்தனை பண்ணின பிறகு அம்பாள் அதை தேடி கண்டுபிடித்து அந்த சம்பராசுரனை வெல்வதற்கான அத்தனை சக்திகளையும் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கொடுத்து நடந்த யுத்தத்திலே வளர்ந்த பையனாக பதிமூணு வருஷம் பதினாலு வருஷம் வளர்ந்த பெரிய பையனாக அந்த குழந்தை அம்பாளுடைய பரிபூர்ண அருளினால அந்த குழந்தை மீண்டும் கிடைச்சது அதுவரையிலும் அந்த புத்திரனை பிரிந்த துக்கத்தை கிருஷ்ணனும் ருக்மிணியும் அனுபவிக்கும்படியாக ஆயிடுத்து அடுத்ததாக पुत्रार्तिनीं जाम्बवतीम् अपुत्रां सतोषयिन् सतोषयिष्यन् उपमन्युषिष्यः मुण्डी च दण्डी च शिवस्य शैले मन्द्रं जपन् ருக்மிணிக்கு குழந்தை பிறந்தாச்சு அந்த குழந்தை காணாம போச்சு வருத்தப்பட்டான் அதன் பிறகும் அவளுக்கு குழந்தைகள் பிறக்க ஆரம்பிச்சாச்சு இந்த ஜாம்பவதி ஜாம்பவானுடைய புத்திரியான ஜாம்பவதிக்கு சற்றே கால தாமதமாகிறது குழந்தை பிறப்பதற்கு அவளுக்கு சற்றே கொஞ்சம் பொறாமை அவளுக்கெல்லாம் குழந்தை பொறுக்கிறது எனக்கு குழந்தை இல்லையே எனக்கு குழந்தை பொறுக்கும் பெற வேண்டிய ஒரு பாக்கியத்தை சந்தான பாக்கியத்தை தருவதன் பொருட்டு நீங்க சிவலோக கைலாசத்துல போய் சிவன

தலையெல்லாம் மொட்டை அடிச்சுண்டு ஒரு சன்னியாசியனுடைய வேஷத்துல தபஸ் பண்றது அப்படித்தானே போகணும் ராஜ வேஷத்துல கிரீடமும் கங்கடமும் கேயூரமும் எல்லாம் உத்தாரம் எல்லாம் போட்டுண்டா யாக போவா தபசுக்கு அதனால உண்மையான ஒரு சன்னியாசியினுடைய ரூபத்துல தபஸ் தபஸ் பண்ணுவதற்காக அங்க சிவனுடைய கை கைலாசம் போய் போயி மந்திரங்கள் ஜபிச்சு கோரமான தபஸ் பல வருஷ காலங்கள் தபஸ் இருந்து தபசிருந்து சிவனுடைய பிரசாதத்தை பெரும்படியாக ஆச்சு இது இவர்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் செய்து கொண்ட ஒப்பந்தம் தான் அப்படி சிவனையும் இந்த பாகவத புராணத்திலே இன்க்ளூட் பண்றது சிவனுடைய பிரசாதமும் இவருக்கு கிடைக்கணும் அம்பாள் பிரசாதமும் கிடைக்கணும் என்பதற்காக அம்பாள் பண்ணின ஒரு லீலை இது அப்படி அவளுக்கு குழந்தை பிறக்கிறது காலக்கிரமத்துல அந்த சிவனுடைய பிரசாதம் பரிபூர்ணமாக கிடைத்ததன் பொருட்டு அம்பாளுடைய பிரசாதமும் கூடவே இருக்கிறதுனால ஸ்வயம் இவர் விஷ்ணுவாகவே இருக்கிறதுனால எல்லா மனைவிகளுக்கும் அதன் பிறகு கூட ஒரு நூறா பதினாறு ஒரு பதினாறாயிரத்தி ஒரு நூறு பத்திரிகளை அவர் கல்யாணம் படுக்கும்படியாக ஆயிடுத்து என்னக்கா இந்த ஜராசந்தன் மறைச்சு வச்சிருக்கக்கூடிய ராஜ கன்னிகைகள் அவள்லாம் அவள் அப்படியே விட்டுட்டானா அவளுக்கு பிறந்த வீட்டிலேயும் இடமில்லை அவர்களுடைய கன்னித்தன்மையும் காப்பாற்ற வேண்டும் அவர்களுடைய பரிசுஜியை உலகத்துக்கு எடுத்து காமிக்க வேண்டும் என்பதற்காக அத்தனை ரூபங்களை எடுத்துக்கொண்டு மிக பெரிய ஒரு சம்சாரியாகவே ஆயிட்டார் ஒவ்வொருத்தருக்கும் பத்து பத்து பிள்ளைகள் தசதனையான் அப்படின்னு பாகவரத்தில் சொல்லும் நாராயணியத்திலேயும் பட்டத்திலையும் சொல்வார் அப்படி ஒவ்வொரு மனைவிக்கும் பத்து பத்து குழந்தைகள் அவர்கள் எல்லாரும் வளர்ந்து பெரியவர்களாக ஆரம்பிச்சாச்சு அவர்களுக்கும் பத்து பத்து குழந்தைகள் மிக பெரிய ஒரு சம்சாரியாக ஆயிட்டார் இந்த கிருஷ்ணர் அப்படின்னு வருது வரேணபர்கசாத்ம ஜான்சா பிராசூதர்வாதே புண்ணியங்கள் இத்தனை பெரிய குடும்பங்கள் கிடைச்சி இவ்வளவு சௌக்கியங்கள் எல்லாம் இருந்தாலும் அவருக்கு அம்பாள் அவருக்கு என்ன சௌக்கியம் எதிர்பார்க்கிறாளோ சுதந்திரமாக இருக்கணும் நினைக்கிறாளோ அந்த சௌக்கியம் கிடைக்கலை இத்தனை பெரிய குடும்பம் ஆனா இத்தனை குடும்பம் இருந்தும் அவர் ஒன்றும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி அம்பாளுக்கு தோணலையா பாவம் கஷ்டப்படுறான் என் தம்பி என் சகோதரனுக்கு எவ்வளவு பெரிய சொமை பாரு அப்படின்னு அவள் நினைச்சுக்கிறாளாம் இந்த சரித்திரங்கள் எல்லாம் ஸ்ரீமத் பாகவதம் அஹ் நல்லா டீடைல்டா அதுல கொடுத்துருக்கா இதுல ஹிருசுமாக அவர் சொல்லியிருக்கார் ஷாபாதி நாம் திருதராஷ்டிர अन्योन्यवैरेण कृताः वेषु சர்வேகதாகந்த குலம் எதூ மகத்த்தனமினேவ அம்பாள் இப்படி யோசிக்கிறா என்னவா இருக்கும் இதுக்கு காரணம் அப்படின்னு யோசிக்கிறா அவளுக்கு தெரியாமையா நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அம்பாள் யோசிக்கிறா அப்படின்னு பாகவதம் சொல்றது அதாவது பிருகுபத்னியினுடைய ஒரு சாபம் காரணமாகத்தான் மனுஷ யோனியிலே வந்து பிறக்கும்படியாக மீண்டும் மீண்டும் நீ பிறப்பெடுப்பாய் அப்படின்னு விஷ்ணுவுக்கு ஒரு சின்னதாக ஒரு இது நடந்தது ஷாபம் நடந்ததுன்னு போன அத்தியாயத்துல பார்த்தோம் நம்ம சோ பிறப்பு என்று எடுத்து ஒரு அவதாரம் என்று பூமியிலே வருவதற்கு அது காரணமாக இருந்தது இப்போ இந்த குழந்தை நஷ்டப்பட்டது இப்படி புத்திர சோகம் எல்லாம் அனுபவிக்கின்றி வந்தது இப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இவருக்கு ஏன் வந்தது அவரே ஸ்வயம் பரமாத்மா தானே ஏன் இப்படி இந்த முதல் குழந்தை தொலைஞ்சு போகணும் ஏன் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஸ்ரீமத் பாகவதம் பதினோராவது ஸ்கந்தத்துல இந்த இதெல்லாம் வித்தாரமா கொடுத்திருக்கா ஏன்னா அவருடைய சாபம் ஒரு பக்கம் முனிவருடைய இந்த பாரத யுத்தத்துல கௌரவ சேனை முழுக்க வதம் பண்ணப்பட்டது அக்ஷௌகினி அக்ஷௌகினி அக்ஷௌகினியாக கோடானு கோடி கோடானு கோடி துஷ்டர்கள் எல்லாம் வதம் பண்ணப்பட்டா இல்லையா அப்போ இந்த காந்தாரி வந்து அந்த ஒரு சாபத்தை கொடுக்கறா நான் இப்ப என்னுடைய குழந்தைகள் எல்லாம் அரிச்சு போனத்தை எல்லாம் நான் வந்து இப்படி இருக்கேன் அதனால காந்தாரியுடைய கிருஷ்ணனுக்கு சோகம்னா என்னன்னு நீ ஒரு நாளைக்கு அனுபவிப்பே அப்படின்னு சொல்லி இருக்காளாம் காந்தாரி அது அந்த பதிவிரதா ஸ்திரீ அவள் தன் கணவருக்கு பார்வை இல்லை அதனால அவர் பார்க்காத உலகத்தை நானும் பார்க்க வேண்டாம் என்று தீர்மானம் பண்ணிட்டு கண்ணை கட்டி கொண்டவள் அவள் நாக்கிலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அதை காப்பாற்ற வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு சொல்லி அதற்காக இப்படி ஒரு நாடகம் ஆடி தானும் கொஞ்சம் அந்த குழந்தை திருடு போனது அதையெல்லாம் வந்து அனுபவிக்கும்படியா ஆயிடுத்து அது மட்டும் இல்லை கிருஷ்ணாவதாரம் முடிவதற்காக திரு காந்தாரியுடைய சாபம் எப்படி பலிக்கும்னாக்கா அந்த மகாபாரத கதையில வரக்கூடிய கதை இதெல்லாம் அதாவது இத்தனை வருஷங்கள் அவர் வாழ்ந்தாச்சு பூமியை விட்டு போக வேண்டிய காலம் வந்தாச்சு அதற்குள்ள காய்களை நகர்த்த வேண்டும் இந்த துவாரகை முழுவதும் அழிஞ்சு போக வேண்டும் கிருஷ்ணனும் கமனம் போய் ஆக வேண்டும் அதற்கு டுவர்ட்ஸ் தட் பாரத யுத்தம் முடிஞ்சாச்சு கம்சாதிகளை வதம் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட் ஒரு அவதார நோக்கங்கள் எல்லாமே நிறைவேறி ஆயாட்சிங்கிற ஒரு காலகட்டம் அவதாரத்தை தான் முப்பத்தி ஆறு வருஷம் இப்படி வந்து தன்னுடைய பந்துக்கழிவா எல்லாரும் இப்படி இந்த இன்னையில இருந்து முப்பத்தி ஆறு வருஷத்துக்குள்ள உன்னுடைய குடும்பமும் உன்னுடைய குலம் யாதவ குலம் இல்லாமல் போய்விடும் ஏன்னா நான் அவ்வளவு உண்டு நான் மனசு வருத்தப்பட்டிருக்கேன் அது மட்டும் இல்லை உன்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்திரீ ரத்னங்கள் அவர்களுடைய பாரிவிரத்தமும் நஷ்டப்பட்டு போகும் அப்படின்னு சொல்லி இப்ப என் குலத்து ஸ்திரீகள் எப்படி அழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்துதோ உன் குலத்தை சேர்ந்த பெண்களுக்கும் அப்படி ஒரு கஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த காந்தாரி சொன்ன அந்த ஒரு சாப வார்த்தை பலிக்க வேண்டிய நேரம் வந்துடுத்து முப்பத்தி ஆறு வருஷம் தாண்டி போயாச்சு கிருஷ்ணன் அவதாரத்தை முடித்து கொள்ள வேண்டிய தருணம் வந்து விட்டது என்ன இந்த இந்த ஒரு ஜாம்பவதியோட சத்யபாமாவோட ஜாம்பவதியோட புள்ளை அவனை இந்த கோகுலத்தில் இருக்கிற பசங்கள்லாம் என்ன பண்றது ஒரு கர்ப்பிணி ஸ்திரீயாக வேஷம் போட வச்சு அங்க ஒரு மகா முனிவர் வந்திருக்கார் அந்த இடத்துக்கு அஹ் துவாரகைக்கு அந்த கர்ப்பிணி ஸ்திரீன்னு சொல்லி இவளை இந்த பையனை வேஷம் போட வச்சு அவர்கிட்ட அழைச்சிட்டு போயி உங்களுக்கு நிஜமாவே சக்தி இருக்கா ஒரு பிராமணனையோ ஒரு எதியையோ முனிவரையோ சோதித்து பார்க்க கூடாது என்கின்ற அந்த நல்ல சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது ஏனால் கிருஷ்ணாவதாரம் முடிய வேண்டும் காண்டாரி ஷாபம் வலிக்க வேண்டும் அதனால ஒரு துஷ்ட புத்தி அவர்களுக்கு வந்தது என்னதான் கிருஷ்ண வம்சத்துல பிறந்து கிருஷ்ணனோடு கூடவே இத்தனை நாள் வாழ்ந்தவர்களுக்கும் விதி அவர்களை ஆட்டிப்படைக்க ஆரம்பித்து விட்டது இந்த பையனை ஒரு பெண் வேஷத்தை போட்டுக்கொண்டு பயத்துல என்னத்தையோ வச்சு கட்டி அந்த அழைச்சிட்டு நாடகத்துல எனக்கும் ஒரு ஒரு ரோலை கொடுத்திருக்காள் இந்த அம்பாள் எருவம்சம் அழிய வேண்டிய நேரம் வந்து விட்டது அதை எனக்கு என்னை ஒரு கருவியாக அம்பாள் பயன்படுத்தி கொள்றார் என்பதை உணர்ந்தவர் அவர் அவர் சொன்னாராம் இரும்பு உலக்கை பிரசவிப்பாள் இவள் இவள் என்ன குழந்த பிரசவிப்பாள்னு நோ இரும்பு உலக்கை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டாராம் மகான் வாக்கள் வந்த வார்த்தை பலிக்க வேண்டாமா அதே மாதிரி அவன் வந்து அந்த கொஞ்ச நேரத்துல இவர்கள் என்ன பண்ணார்கள் பெரிய தப்பு என்ன பண்ணானா இப்படி ஒரு நமக்கு வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு கஷ்டத்திலேந்தும் நம்மளை நம்மளை விடுவித்து கொண்டு வரக்கூடிய இந்த சர்வரக்ஷகனாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனிடத்துல இந்த வார்த்தையை சொல்லி இதற்கு பரிகாரம் தேட வேண்டும் இந்த கஷ்டம் வராமல் காப்பாற்ற வேண்டும் என்று யோசிக்காமல் திருதராஷ்டிரன் கிட்ட போய் சொல்லியிருக்கா இந்த விஷயத்தை அவர் நன்னா விட்டார் இந்த குலம் அழிய வேண்டும் என்பதற்காக அவருக்கு என்ன போச்சு இதுதான் விநாச காலே விபரீத புத்தி யார்கிட்ட எந்த உதவியை கேட்கிறோம் எந்த அட்வைஸை யார்கிட்ட கேட்கணும் யார் சொன்னால் கேட்டு நடக்கணும் யார்கிட்ட கே கேள்வி கேட்கவே போகக்கூடாது என்கின்ற அந்த சிந்தனை அவர்களுக்கு இல்லாமல் போய்விட்டது ஏனென்றால் காலம் வந்து விட்டது அதனால அப்படி பிஹேவ் பண்ணார்கள் அவர்கள் அதுவும் அம்பாளுடைய ஒரு என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியாக அவள் வந்து அந்த வயறு கிழித்து கொண்டு ஒரு உரி இரும்பு உலக்கை நிஜமாகவே வந்து விட்டது பயந்து போனா என்ன பண்றதுன்னு சொல்லி திருராஷ்டிர காட்ட போது எல்லாத்தையும் தூள் தூளா பண்ணிடு கடல்ல கொண்டு போய் போட்டுடு ஒன்னும் நடக்காது நமக்கு எந்த கஷ்டமும் வராது கொண்டு போய் போட்டுடு அப்படின்னு அவர் பரிகாரம் சொல்ல இவர்கள் அதே மாதிரி அதையெல்லாம் தூள் தூளா நறி பொடி பொடியாக பண்ணி கடல்ல தூக்கி விட்டு இனிமே நமக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு நினைச்சுட்டு கிருஷ்ணன் கிட்ட பாயை தரக்க சொல்லவே இல்லை அவரும் தெரியாத மாதிரி இருக்கார் அப்படி ஒரு சந்தர்ப்பம் நடுவில் நடந்தது அப்படி இரண்டு பேருடைய சாபமும் வலிக்க வேண்டிய காலகட்டம் வந்து விட்டது வியாதே வியாதேஷு மா கிருஷ்ணக कुशस्थली चाधि जलालुताब्धा जीरे दस्युभिरे न साष्टाद वक्रस्य शापेन यतु स्त्रियश्च अंद பொடித்து போட்ட அந்த இரும்பு துகள்கள் சமுத்திரத்திலே வீசி அடிக்கப்பட்ட அந்த சுகள்கள் எல்லாமுமே அலையடிச்சு அலையடித்து எல்லாம் சமுதிரக்கரை ஓரமாகவே வந்தது இந்த யாரவகுலத்தை சேர்ந்தவர்கள் எல்லோருமே நமக்கு இனிமே எந்த கஷ்டமும் இல்லை அந்த உலக்கையை பொடிச்சு போட்டாச்சு அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கா அதனுடைய கூறான ஒரு பகுதி அந்த உலக்கையினுடைய ஒரு பகுதி ஒரு இரும்பு துண்டு ஒரு இரும்பு கொல்லன்கிட்ட கையில கடைச்சு கொடுத்து அவன் இந்த ஆயுதங்கள் சூலாயுதங்கள் எல்லாம் பண்ணக்கூடியவன் நம் அந்த இரும்பு துகளை அந்த எந்த இரும்பு துகள் அங்க கிடைச்சதோ மச்சத்தினுடைய வாயிலகப்பட்டு அவன் கையில அது வந்திருக்கு அந்த துகள் அதை வந்து கூறாக முனையாக பண்ணி அந்த துகள் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு பீஸ் இரும்பு அந்த ஒரு மு அம்பினுடைய முனையாக பயன்படுத்தப்பட்டது விதியினுடைய விளையாட்டு அம்பை பண்ணியாச்சு அந்த அம்பை யாரோ வாங்கிட்டு போனா ஏதோ ஒரு வேடன் வந்து தன்னுடைய வேட்டாள வேலைக்காக மிருகங்களை எல்லாம் அடிப்பதற்காக வாங்கிட்டு போனான் அந்த வேடன் ஒரு நாளைக்கு இப்படி கா காட்டுல உட்காந்து வேட்டையாடி கொண்டு இருக்கும்போது மேல ஆகாசத்துல என்னமோ சலசலன்னு சத்தம் கேட்கறது பார்த்தான் மேல பெரிய ஒரு விர்கத்தினுடைய கொம்பு மேல உட்கார்ந்து ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா காலை எப்படி போட்டுண்டு அதுவே ஒரு பெரிய ஒரு ஒரு பறவையினுடைய காலாக சில சமயம் தென்பட்டது அவனுக்கு சில சமயத்தில் மாதிரி இருக்கு இப்படி அது ஏதோ ஒரு மிருகம் என்று நினைத்து கொண்டு அந்த அம்பை எந்த அம்பு அங்க வந்ததோ இந்த உரும்பு உலக்கையிலேருந்து செய்யப்பட்ட அந்த இருந்து செய்யப்பட்ட அம்பு அத அதுதான் அவன் கைக்கு வந்தது அவன் அன்னைக்கு அம்புரா தூணியில கைவிட்டு எடுத்த போரு மிருகம் என்று நினைத்து கொண்டு அந்த அம்பை பாய்த்துகிறான் அது சுவாமியுடைய வலது கால அந்த ஓரமாக இருக்கக்கூடிய சிறு விரல்ல அந்த அம்பு படுறது சுவாமி சரீரத்தை தியாகம் பண்றார் ஜீவாத்மா விஷ்ணுவனத்துல கலந்து கொடுத்து சரீரத்தை கீழே போடுகிறார் அப்படி கிருஷ்ணாவதாரம் முடிந்து விட்டது இங்கு இதுகள் எல்லாம் என்ன பண்ணித்தான் யாதவகுலத்தை சேர்ந்த நிறைய பேர் இருக்காள் ஒன்றும் இவா எல்லாம் அந்த கடல்ல வீசி எரிஞ்சு அந்த இரும்பு துகள்கள் அடி கலை அடிச்சு அலையடிச்சு ஓரமாக வந்து சேர்றது அந்த சமுத்திரக்கரை முழுக்க ஒவ்வொரு துகளும் ஒரு பெரிய பெரிய இரும்பு விரக்ஷங்களாக ஒரு செடி மாதிரி முதல்ல ஆரம்பிச்சது சின்னதாக வர ஆரம்பிச்சது எல்லாமே நன்னா வளர்ந்து ஆள் உயரத்துக்கு நிற்கக்கூடிய பெரிய பெரிய புல்லாக நிற்கிறது அப்படி நிறைய ஃபுல்லா எங்க பார்த்தாலும் இருக்கு இவர்கள் எல்லோரும் நாம வந்து எல்லா இதுல இருந்து நம்ம தப்பிச்சுட்டோம் இனிமே நமக்கு இந்த அம்ப பத்தி இந்த உலக்கைய பத்தி எல்லாம் நாம கவலைப்பட வேண்டாம் என்கின்ற ஒரு தைரியத்தின் பேரில கிருஷ்ணனுடைய குலத்துல வந்து பிறந்தவர்களாக இருந்தும் கூட கலியினுடைய வருணம் களி ஆரம்பிக்கணும் அப்போதே இவர்களுக்கு புத்தி பேதழிச்சு போயிடுது எல்லாரும் மூக்க பிடிக்க குடிக்கிறா குடிச்சிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் ஆகிறது வாய் சண்டை கை சண்டையாக மாறுகிறது ஆயுதங்கள் இல்லை கையில ஆனா என்ன பண்றா அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அந்த செடியை புல் செடியை உருவி எடுத்துக்கிறா அந்த இருந்து அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இரும்பு உலக்கையாக மாறுகிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறா அத்தனை பேரும் இவன் அவன் இவனை அவன் இவன் ஒரே வய தாய் வைத்து பிள்ளைகளாக வளர்ந்து இத்தனை நாள் கிருஷ்ணன் என்கின்ற அந்த பெரிய ஒரு ஆலமர விரக்ஷத்துக்கு அடியில வளர்ந்த ஒத்துமையாக வளர்ந்த அத்தனை பேரும் பரஸ்பரம் சத்ருதை வரது அவளுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுண்டு அத்தனை பேரும் இறந்து போகிறா யாதவ குலம் முடிஞ்சுடுத்து அந்த ஸ்திரீகள் எல்லாம் அங்க இருக்கா இவா என்ன பண்ணா ஒரு நாளைக்கு இவர்கள் எல்லோருமே அப்சர ஸ்திரீகள் தேவலோகத்திலேருந்து வந்தவா சோ அவளுக்கும் விடுதலை கிடைச்சி அவர்களும் போய் வந்து வேண்டுமோனும் அதனால அம்பாளுடைய ஒரு சின்ன விளையாட்டு இவா எல்லாருமா சேர்ந்து ஒரு நாளைக்கு நதியில இப்படி விளையாடின் இருக்கும் போது ஜலக்கிரீட பண்ணின் இருக்கிறத அஷ்டாவக்ரன் என்று பெயர் இருக்கக்கூடிய ஒரு முனிவர் அந்த ஜலத்துக்கடியில தபஸ் பண்ணின் இருக்கார் நீண்ட தபசு கண்ணே தறக்கிறது இல்லை அப்படி பண்ணின் இருக்கார் இவா அந்த ஆழமான வஸ்திரம் இல்லாமல் பொது இடங்கள்ல ஸ்நானம் பண்ணக்கூடாது என்கின்ற விதியையும் மீறி அவர்கள் ஜலக்கிரீடை பண்ணும் போது அந்த ஒரு முனிவர் அங்க தபஸ் பண்றத வா கண்ணில் பட்டது சும்மா இருக்கிறதுக்கு இல்லாமல் அவர்கள் விதி அவர்களை சரி பண்ண ஆரம்பிச்சு விட்டது என்ன பண்றா அந்த அஷ்டாவக்ரங்கிற முனியை அவருடைய தபசு கலையும் படியாக அவருடைய தபஸை கலைச்சு சேஷ்டகள் எல்லாம் பண்றா அவர் நிமிர்ந்து இப்படி நிக்கிறார் நின்ன போது அவருடைய சரீரத்துல மகா தேஜஸ்வி மகா தபஸ்வி ஆனால் சரீரத்துல எட்டு வளைவுகள் அதனால அப்படி இப்படி உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கும் அவருக்கு எட்டு வளைவுகள் இருக்கக்கூடியவர் அதனாலதான் அவர் கஷ்டா பேரே வந்தது அவரை சீண்டரா அவர் ஷபிச்சுடுறாய் வாழை இப்படி நீங்க விஷ்ணுனுடைய பத்திரிமாராக இருந்து அந்த குலத்துல வந்து உத்தம ஸ்திரீகளாக வாழ வேண்டிய நீங்க இப்படி என்னுடைய தபசை கலச்சி என்னை உபதிரவம் பண்ணினாலே அவருக்கு தெரியும் நம்மளை ஒரு ஒரு அம்பாள் பயன்படுத்துகிறா இந்த லீலா நாடகத்துக்குங்கிறத தெரிஞ்சவர் ஒரு சாபம் மாதிரி கொடுக்கிறார் எல்லோரும் உங்களை எல்லாம் கொள்ளக்காரர்கள் அபகரித்து கொண்டு போகட்டும் அப்படின்னு சின்னதாக ஒரு சாபத்தை கொடுத்து விடுறார் பயந்து போறா ஆனாலும் இட்ஸ் டூ லேட் பை த டைம் அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே கொள்ளை கூட்டங்கள் வந்து இத்தனை பத்திரிமாரையும் அபகரிச்சுட்டு போயிட்டா யார் யார் எங்க போனா எப்படி அவர்களுடைய அந்த நடந்தது அவர்கள் எல்லாம் மீண்டும் தேவலோகத்திலே தன்னுடைய இழுப்பிடத்துக்கே திரும்பி போகிறவரை அந்த ஒரு துன்பத்தை அனுபவிச்சுத்தான் அவர்களுக்கும் போக முடிஞ்சது இத்தனையும் அம்பாளுடைய அந்த தான் நடந்தது ஆனா வேறு வழி இல்லை இப்படிதான் நடந்த ஆகணும் பகவானே கிருஷ்ணக்க பொன்னாகவோ பிள்ளையாகவோ மருமக வோ தன்னுடைய உற்றமித்திரமாகவோ கூடவே இருந்தாலும் கூட நம்மளுடைய சரியில்லை நம்மளுடைய சரியில்லை துரோகம் பண்ணினோமே இதுதான் கதி ஏற்படும் என்பதை உலகுக்கு காட்டுவதற்காக ஏற்பட்ட ஒரு சரித்திரம் இது விரிவான இன்னும் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குன்னா அக்னி புராணத்திலேயும் ஹரிவம்சம் போன்ற நிறைய காவியங்கள்ல இந்த அஷ்டாபக்ரடைய கதையெல்லாம் வருது இப்படியாக அவர்களை குலமே அழிஞ்சு போகக்கூடிய ஒரு நிலைமை வருது एवं हरि कर्म भलान्य भुंक्त न कोपि मुच्येद च कर्म बंधात् दुःखं स्वभक्तस्य सुदुःसहं स्यात् भक्तस्य ते तत्सुसहं भवेच् அம்பாள் வந்து உபதேசம் பண்ணுற மாதிரின்னு ஒரு வார்த்தை இது என்னதான் நல்ல குலத்தில் பிறந்து நல்ல சம்சர்க்கம் இருந்தாலும் அதை சதா சர்வ நேரமும் கட்டி காப்பாற்ற வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம் பகவானே கூட மித்திரமாக இருந்தாலும் கூட சதாச்சாரத்திலிருந்து ஒரு பொழுதும் அழுத கூடா கூடாது மற்றவர்களுக்கு கடுகளவு கூட துரோகம் செய்யக்கூடாது என்பதனால அதை தெரிந்து கொள்வதற்காக இப்படி எல்லாம் நடந்தது இதுல சொல்றா அவர்களுக்கெல்லாம் கர்மபந்தம் வினை வந்தது அவர்கள் போய் சேர்ந்தார்கள் இருந்தாலும் கூட அம்பாளுடைய கிருப்பை அம்பாளிடத்திலே பக்தி அவளுடத்திலே நம்பிக்கை அப்படி அம்பாள் அனுகிரகமும் பகவத்கிருபையும் குரு பக்தியும் இருக்குமேயானால் எத்தனை பெரிய கஷ்டத்தை வந்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை அந்த அம்பாள் கொடுப்பாள் அதுவே அபக்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் பக்தர்கள் அல்லாமல் நாஸ்திகர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சின்ன ஒரு துன்பம் வந்தாலும் கூட துஸ்தகம் தாங்க முடியாத துக்கமாக வரும் ஆனால் பக்தர்களுக்கு பெரிய மலை போல துக்கம் வந்தால் கூட சின்ன ஒரு எறும்பு கடி மாதிரி அதை பண்ணி போக்கக்கூடியவள் அந்த சர்வசக்தி ஸ்வரூபியான அந்த அம்பிகை அப்படியாக அந்த அம்பாளை அதனால சதா சர்வ காலமும் நாம பஜம் பண்ணி கொண்டிருக்க வேண்டும் ச சிந்தனையோட இருக்க வேண்டும் நாம சங்கீர்த்தனம் பண்ணி வேண்டும் அந்த அம்பிகையினுடைய அருளும் விஷ்ணுனுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் குரு அருளும் இருக்கும் பட்சத்தில் எத்தனை பெரிய தாங்கிவிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த கிரந்தகாரன் கேட்கிறார் எனக்கு இப்படித்த கஷ்டத்தை எல்லாம் கொடுக்காதேம்மா நான் பக்தர்களுக்கு என்ன நடக்கும் அபக்தர்களுக்கு என்ன நடக்கும் சொல்லிவிட்டேன் நான் உடைய பக்தனா அல்லது அபக்தனா எனக்கு தெரியலம்மா அப்படிங்கிறார் அப்படிங்கிறத संस्कृत्य तो हम ते पद भक्त भक्त नु किं वेति न चनेर्वशक्ति குருமாம் சுசக்தூயோபிஸ்தேனாசியோர் அபக்தோ நான் உன்னுடைய பக்தனா அபக்தனா என்பது எனக்கு தெரியவில்லைவானே எனக்கு தெரியல நான் உன்னிட பக்தி பண்ணிட்டு இருக்கேனா இது உண்மையான பக்தியா உனக்கு அதனால பிரீதி ஏற்படுகிறதா நீ என்னை பக்தனாக அங்கீகாரம் பண்ணி இருக்கியா அல்லது நீ என்னை ஒரு அபக்தனாக நினைக்கிறியா எனக்கு தெரியலம்மா அப்படிங்கிறார் இப்படி ஹெல்ப்லெஸ்னஸை எனக்கு தெரியலேமானு மனசுல நினைச்சாலே பக்தர்கள் வரிசையில கோடி பக்தர்கள் இருக்கிற கூட்டத்துல அம்பாள் சேர்த்துண்டு விடுவா அதுதான் நடக்க போறது துவம் வசக்தா குருமாம் சுசக்தம் நீ சர்வசக்தி ஸ்வரூபி எனக்கு தெரியல நான் யாருன்னு எனக்கு தெரியல ஆனா உனக்கு தெரியும் நான் பக்தனா அபக்தனா என்பதை அதற்கேற்ப என்னை சர்வசக்தனாக பண்ணம்மா என் கூடவே இருந்து என்னை காப்பாற்றம்மா சர்வத்திர பூயோபி சிவே நமஸ்தே சிவா என்கின்ற பதத்துக்கு சர்வ மங்களங்களையும் கொடுக்க அப்படி இருக்கக்கூடிய ஹே அம்பிகே ஹே பராசக்தி ஆதி பரமேஸ்வரி ஜெகஜனின் ஜத்தாத்திரி சர்வசக்தி ஸ்வர சர்வாந்தர்யாமி அப்படிகே சதா சிவே சிவஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய அம்பிகே நான் பக்தனா நான் என்ன பண்ணும் நமஸ்காரம் பண்ணிறேன் எனக்கு சக்தியை கொடு உன்னுடைய பக்தனாக என்னையும் ஏற்றுக்கொள்ளம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்றார் அதே பிரார்த்தனையை நாமும் அம்பாளுடத்திலே வைப்போம் நமக்கும் தெரியாது நம்ம பக்தர்களா பக்தர்களா இன்னும் தீர்மானமாக சொல்ல தெரியவில்லை ஏதோ தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்றோம் ஏதோ நல்ல நல்ல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம் முடிஞ்ச அளவு கோவிலுக்கு போறோம் இப்ப இந்த கோவிதினால கோவிலுக்கு போகிறதும் தடம் வந்து விட்டது இருந்த இடத்துல என்னோ கிருஷ்ணாராமா கோவிந்தா காமாட்சி மீனாட்சி காஷி விஷாலா பரபிரம் மகிஷி காப்பாத்தம்மான்னு நாலு வார்த்தை வாயினால சொல்வதோட நமக்கு அதுதான் முடியறது பெருஷாக எதுவுமே நாம சாதிச்சு விடலை இந்த நான் செய்கின்ற இந்த சிறு பக்திக்கு அதை பிரீத்தி அடைந்து என்னையும் பக்தர்களுடைய வரிசையில சேர்த்து கொள்ளம்மா சதாசர்வ காலமும் அந்த ஒரு பக்தர்கள் கூட்டத்தை விட்டு விலகாமல் என்னை பார்த்து கொள்ளம்மா அப்படின்னு ஆத்மார்த்தமாக இந்த பாலேலி நாராயணன் நம்பூதிரி பிரார்த்தனை பண்ணி கொண்டா மாதிரி நாமளும் அந்த இடத்திலே பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த கிருஷ்ணனுடைய வைபவத்தை அந்த தசமஸ்கந்தம் என்று சொல்லக்கூடிய தொண்ணூறு அத்தியாயங்களிலே ஸ்ரீமத் பாகவதத்திலே விஸ்தரிச்சிருக்க கூடியதை தேவி பாகவதத்திலேயே எப்படி கொடுத்திருக்கிறார்களோ அதன் போக்கில இந்த தேவி நாராயணத்திலேயும் கூறப்பட்டுள்ளது சதா அந்த அம்பிகேயனுடைய தியானம் கிருஷ்ணனுடைய தியானம் எல்லோருக்கும் இருக்கட்டும் எல்லோருக்கும் குரு அருளும் திரு அருளும் நிறைய கிடைத்து சந்தோஷமாக சௌக்கியமாக எல்லாரும் வேண்டும் வாழ வேண்டும் என்று ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்றோம் லோகா சமஸ்தா சுகினோ பவன் சர்வே ஜனாக சுகினோ பவன் எத்கர பதிரம் மாத்தாஹீனம் தூய்வே तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तु दे विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व पुरुषोत्तम अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष रक्षमहेश्वर रक्ष रक्ष महेश्वरि रक्ष रक्ष जनार्दन रक्ष रक्ष जगद्गुरो काये नवाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणाय समर्पयामि श्री गुरुभ्यो नमः